அப்படின்னா இன்னொருத்தனுக்கு உட்கார்ந்து தவம் பண்ணுங்க. இதுக்கு மேல எப்படி ஒருத்தனுக்கு நல்லது பண்ண முடியும்? புரியுதா நான் சொல்றேன்? புரியுதா உங்களுக்கு? மேட்ச் ஆகுதா? எப்படி ஒருத்தனுக்கு நல்லதே பண்ணாம எப்படி இருக்க முடியும்? இத்தனை ஆப்ஷன் இருக்கும்போது நான் எதுவுமே பண்ண மாட்டேன், எனக்கு 1 கோடி ரூபா வந்தா தான் பண்ணுவேன்றது அறியாமை என்றை நீங்க ஏற்றுக்கிறீங்களா, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களா? இப்ப எப்படி வாழ்க்கை நல்லபடியா மாறும்? முத விஷயம் என்ன? கருணை. கடைசியான விஷயம் என்ன? அதுவும் கருணை தான். நடுவில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச விஷயம் என்ன? அதுவும் கருணை தான். அம்மா சத்தியமா தான் உண்மை, பிராமிசான உண்மை. நீங்கள் கருணை நெருக்கி வரும் வரையில் இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் வாய்ப்பே. தாயுமானவர் போன்ற உயர்ந்த நிலை ஞானிகளே தவத்தில் உச்ச நிலைக்கு போனாலும் இன்னும் உயர்ந்த கட்ட நிலையில மேலே இருக்குன்னு போய் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் மனித பிறவி வாண்டடை எடுத்து வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் பரிசு எழுதி பாஸ் பண்ணி நல்லா கருணை காமிச்சு அப்புறம் அடுத்தடுத்த கட்டம் போறாங்க. தெரியுமா உங்களுக்கு? உயர்ந்த நிலை ஞானிகளே இதுதான் நிலைமை. அன்பு இல்லாமல் உங்களால் உயர்ந்த கட்ட நிலையை அடைய முடியாது. சரிக்கு விட்டுறோம். தவமும் அவசியம், அதை விட கருணை மிக 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 அவசியம். கருணையில தப்பிச்சிங்கன்னா தவத்துல போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. தவம் பண்ண பண்ண அகங்காரம் தான் வரும். கருணை தான் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே மருந்து. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் கருணை 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 கருணைன்னு எல்லாரும் பேசுறாங்கன்னு? ஏங்க இந்த மொத்த பிரபஞ்சமும் உங்களுக்கு கொடுக்குது இல்ல, மொத்த பிரபஞ்சமும் இயங்குது இல்ல, இந்த மொத்த பிரபஞ்சமும் வேற மாதிரி ஒரு டயக்ராம்ல இருக்கு இல்ல, அதுவும் கையை படைச்சிருக்கு, மூக்கை படைச்சிருக்கு, காலை படைச்சிருக்கு, மனிதனை படைச்சிருக்குல்ல, இதெல்லாம் எந்த ஃபார்முலால தெரியுமா இயங்கிட்டு இருக்கு? அந்த ஃபார்முலாவுக்கு பேர் தான் கருணை. மொத்த பிரபஞ்சமும் கொடுக்கற தன்மையில கருணையில தான் இயங்கிட்டு இருக்கு. நீங்க மட்டும் கருணையில எல்லாம் ஆப்போசிட்ல சுத்திட்டு இருந்தீங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது? நான் என்ன கேட்கிறேன், ஆறே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சம ஃபோர்ஸான ஸ்பீடு வேற. நீங்க ஒண்ணுமே பண்ணலனாலும் போய் கடல்ல கலந்துரும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நான் புது ரூட்டை கண்டுபிடிக்க ஆப்போசிட்ல நீச்சல் அடிச்சிருக்கீங்க. எவ்வளவு நேரம் நீச்சல் அடிப்பீங்க? எவ்வளவு நேரங்க நீச்சல் அடிப்பீங்க? மூச்சு இருக்கிற வரைக்கும் அடிப்பீங்க. மூச்சு போயிருச்சுட்டா புத்திசாலி என்ன பண்ணுவோம்? ஆறு போற வேகத்திலேயே டிராவல் பண்ணிட்டு போவோம். உள்ளேயும் மூழ்கிட மாட்டான். ரொம்ப டயர்டா இருக்குன்னா மேலே ஏறிவான். கரை ஏறி கொஞ்சம் சில் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் டிராவல் பண்ண ஆரம்பிப்பான். மறுபடியும் சில் பண்ணணும்னு ஆசைப்பட்டு ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்கணும், மறுபடியும் மேலே ஏறி கொஞ்சம் சில் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஆகும்போது தான் அவனுக்கு நல்லா தெரியும். ஆற விட்டால் நமக்கு வேறு பொழப்பு இல்லை. ஆறு தான் கதி, ஆறு தான் எண்டு. அப்பப்போ ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளே வந்துடணும்னு தெரியணும். இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு தெரியல. புரிஞ்சா உங்களுக்கு இந்த மேட்ரு? வாழ்க்கை உங்களை ஒரு வட்டம் நோக்கி, ஒரு பாதையை நோக்கி இழுத்து சென்று கொண்டே இருக்கிறது. நீங்கள் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுக்கு எதிர்நீச்சல் போட்டிங்கன்னா எப்படி வாழ்க்கை சித்தியாகும், எப்படி திருப்தியாகும்? கருணை என்பதுதான் அந்த நதி. அந்த நதிக்கு பேரே புண்ணிய நதி, கருணை நதி. அந்த கருணை எனும் நதியில் நீங்கள் நீந்தி ஜெயிக்கணும். அந்த கருணைன்ற நதியில நீங்க மூழ்கிராம இருக்கணும். அது உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா கருணையின் அடிப்படையில வீட்டில் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் வாரி வாரி கொடுக்கணும். நான் சொல்லல, முதல்ல உங்க சேஃப்டி எல்லாம் சேர்த்து வச்சுங்க. முதல்ல நம்மளை பாதுகாத்துக்கிறதா, அது 100% நான் உறுதியா இருக்கு. சன்னியாசியாவே போனாலும் யாரோ ஒருத்தர் 2 ரூபா 3 ரூபா கொடுத்தா அதை கொண்டு கடையில் கொடுத்தாதானே சாப்பாடு கொடுக்குறான். சரி, சாப்பாடு டைரெக்டாக கொடுத்தாலும் சாப்பாடு கொடுக்குறவனுக்கு எவன் காசு கொடுக்குறான்? எல்லாருமே காசு தானே. அப்போ என்ன சம்பாதிங்க? தப்பே கிடையாது. உங்களுக்கு தேவைன்ற அளவுக்கு சம்பாரிச்சுக்கோங்க. ஒரு கார், ஒரு வீடு, தன்னிறைவுக்கு வந்துடணும். முதல்ல இவ்வளோ எனக்கு போதும்ப்பா, இதை தாண்டி எனக்கு தேவை இல்லைப்பா, இது இருந்தாலே நம்ம பொழைச்சுப்போங்கப்பான்ற அந்த தன்னிறைவுக்கு நாம் வந்துவிட வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? எப்போ நீங்க அந்த தன்னிறைவுக்கு முதல்ல வரீங்களோ அப்போதான் முதல்ல உங்களுக்கு வாழ்றதுக்கு பிடிக்கும். எப்போ வாழ பிடிக்கும்? உங்கள் வாழ்க்கை அழகாக இருந்து ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தால் தானே அந்த ஒரு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணுன்னே தோணும். ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டீங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க. நீங்கள் என்ன பெரிய தவயோகியா? நீங்கள் 24 மணி நேரம் நிஷ்டை பயிற்சியிலே வரீங்க நீங்கள். அப்போ வெளியில் வந்து இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு முதல்ல அகங்காரம் விட மாட்டேங்குது, அப்புறம் குடும்ப சூழ்நிலை விட மாட்டேங்குது, இது ரெண்டு வரலாம் ஃபினான்ஷியல் பொசிஷன் விட மாட்டேங்குது. இது மூணு இருந்தாலும் வேற வேணா நினச்சிப்பானோன்ற செல்ஃப் ப்ரொக்ளைமிங் நீங்களே ப்ரொக்ளைம் பண்ணிக்கிறீங்க. இப்படித்தானா, அப்படித்தானான்னு. ஆக மொத்தம் இப்போ என் வாழ்க்கை தடைபட்டு வளர்ச்சி இல்லாமல் நிற்பதற்கு யார் காரணம் என்று தெரிந்து விடுகிறதா? இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழணும், சந்தோஷமாக தான் வாழ போறீங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. நான் இன்னொரு ஆன்மீகவாதின்றதவே நீங்கள் எடுத்துருங்க. நீங்கள் ஆன்மீகவாதி கூட கிடையாது, நீங்கள் யோகியா அதுவும் கிடையாது. நீங்கள் எதுவுமே சொல்லிக்காதீங்க. உங்களை யாருக்கிட்டையும் உங்களை அடையாளமே படுத்திக்காதீங்க. எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காதீங்க.
கேட்கிற தன்மையோடு இருக்கிறானா அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஏன்னா அவன்லாம் டக்கு டக்கு நீங்கள் ரெடி பண்ணணும், நீங்கள் உங்களுடைய பொறுப்பு அது. நான் கூட அந்த இடத்துல வர முடியாது. இப்போ நாளைக்கு எங்கேயாவது போவீங்க நீங்கள், அங்கே எவனையோ ஒருத்தனை உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து அங்கே பேச முடியும் நான் அந்த நேரத்தில். இப்போ நீங்கள் தான் அந்த இடத்துல அவனுக்கு வழிகாட்டியாக இருக்கீங்க. வழிகாட்டியாக இருங்க, அவன் நல்ல தன்மைக்கு போட்டோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வாழ்க்கையை வாழும்போது வேணுங்கிற அளவுக்கு சம்பாரிச்சுக்கோங்க. முதல்ல கோடி கோடியாக சம்பாதிக்கணுன்ற நிலையில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சம்பாரிச்சுங்க. சம்பாதிக்க சம்பாதிக்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அருள் கணக்கு எப்படி தெரியுமா செயல்படும்? 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 1000 ரூபா வரும். எப்படி வரும்லாம் தெரியாது, வரும் எனக்கே தெரியாது எங்கேருந்து வருதுன்னு. இதனால சகட்டு மேனி கொடுத்துட்ருக்கேன். எப்படி சகட்டு மேனி? என்னென்ன எங்கெங்கே கொடுத்துருக்கேன் எனக்கு அதுவே மறந்து போச்சு. 10000 ரூபா எடுத்தேன்னா ஒரு நாள் அந்த 10000 ரூபா கையில் இருந்ததுன்னா பேரதிசயம், பேரதிசயம். மகாவிஷ்ணு வெட்டி செலவு பண்ணல, போகிற இடத்துல எல்லாம் தேவையோடு ஒருத்தம்மிட்டுருக்கேன். என்ன பண்ணுவீங்க நீங்கள்? உங்களுக்கு ஆசை இருக்காதா? நீங்கள் எங்கேயாவது ஒரு வாட்ச்மேனாக வேலை பார்க்குறீங்க அப்படின்னா யாராவது இன்றைக்கி நம்ம பிள்ளைக்கு சாப்பாடு செலவுக்கோ வீட்டு செலவுக்கோ ஒரு 500 ரூபா கொடுத்துட மாட்டாங்களான்னு வராதா? அப்போ அந்த 500 ரூபா டிப்ஸ் கொடுக்கும்போது அவனுக்கு என்ன என்ன ஃபீல் ஆகும்? அது நம்ம திமிருத்தனத்தை காட்ட கொடுக்கறது வேறு, மனநிலை ரெண்டுத்துலையுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னை நீ மதியின்ற தன்மையில் கொடுக்கறது வேறு, அந்த மனநிலையில் கொடுக்கக்கூடாது. இந்த உயிர் எவ்வளோ கஷ்டப்படுது, இதுக்கு ஒரு 500 ரூபா இருந்தால் எவ்வளோ பயன்படும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். அவன் கண்ணில் தண்ணி வந்துடும் 5 நிமிஷத்தில். அவன் அப்புறம் மதிக்கிறான் மதிக்காமல் போகிறான், விடுங்க நம்ம அதுக்குள்ளேயே போக வேணாம். நீங்கள் யார்? கொடுக்கறதோட என் வேலை முடிஞ்சு. 10000 ரூபா எடுத்து ஒரு நாள் கூட நிற்க மாட்டீங்கன்னா நம்மளுடைய தன்மை எப்படி இருக்கும்னு அப்போ பார்த்துங்க. நீங்கள் இந்த அளவு கூட உங்களை நான் பண்ணுங்கன்னு சொல்ல, ஏன்னா மக்கள்கிட்ட இருந்து வாங்கி நான் மக்கள்கிட்டயே கொடுக்குறேன், அது எப்படியாவது போய் சேர்ந்துடும். எத்தனை எப்படி இத்தனை பேர் நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறீங்க? நம்மகிட்ட ஒரு பயிற்சி வாங்கும்போது அவங்க எப்படி இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க? ஆல்மோஸ்ட் எல்லாம் தர்ம காரியங்களுக்கு போயிட்டு இருக்கு, அந்த ஆத்மா குளிர்ந்துருது. அப்போ என்ன அவனுக்கு இருக்கக்கூடிய ஏங்க, எப்படிங்க 12-13 வருஷம் இருக்கிற சோரியாசிஸ் எப்படிங்க 60 நாளில் எப்படிங்க கியூர் ஆகும்? பெரிய பெரிய சித்த வைத்தியர்களுக்கு மருந்து கொடுத்தே சரியாக மாட்டேங்குது. 12 வருஷம் இருக்கிற சோரியாசிஸ் 60 நாளில் கியூர் ஆகுமா உங்களுக்கு? சோரியாசிஸ்க்கு மருந்தே கிடையாது போல அல்ல போய் தெரியுமா உங்களுக்கு? தர்மத்தில் அந்த பணத்தை நாம் செலவிடும் போது கர்மா கழிஞ்சு அது வர்ற பிரச்சனையே கர்மானால தான் வருது. அப்போ இந்த கர்மா இவன் சாப்பிட்டு கழிச்சிடுறான். புரியுதா புரியுதா உங்களுக்கு நான் சொல்ற கான்செப்ட்? அன்னதானம் செய்யுங்கள், ஒருத்தருக்காக செய்யுங்க. கிளியரா நான் சொன்னது? ரெண்டாவது, நீ எத்தனை விளக்கு போட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி ஒரு நாளைக்கு குறைஞ்சது எத்தனை பேருக்கு நீங்க நல்லது பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. மன அளவிலையோ உடல் அளவிலையோ வார்த்தைகள் அளவிலையோ. இதுல இன்னும் நீங்க நோட் பண்ணீங்க, நல்லது பண்ண போறீங்கன்னா செருப்படி வாங்குறதுக்கு தயார் நிலையில இருக்கணும். நீ 100% அசிங்கப்படுத்துவாங்க. ஏன்னா போகும்போதே நம்மகிட்ட ஏதாவது ஒரு தேவைக்காக வராங்களான்னு அவங்களுக்கு தோணும். தேவைக்காக வராங்களான்னு தோணும்போது உங்களுக்கு என்ன தோணும்? ஏன்டா ஓன அளவுக்கு வந்தால் நீ என்னையும் இப்படி நினைக்கிறியான்னு உங்களுக்கு கோபப்பட தோணும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பாதி கஷ்டமானது தான்ப்பா, கொஞ்சம் நெஞ்ச கஷ்டம், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இதுதான் வழி. எத்தனை இதுக்கு புரியுது? இந்த வழியில் போனீங்கன்னா தான் தப்பிக்க முடியும். போன ஜென்மத்தில் இப்படியே ஒருத்த உட்காந்து கதறிட்டு இருந்திருப்பான், கேட்டிருக்க மாட்டீங்க. உங்கள் விருப்பப்படி வாழ்ந்ததுனால தான் இப்போ இந்த பிறவி எடுத்திருக்கீங்க. இந்த ஜென்மத்திலையும் கேட்கலன்னா நான் பொறுப்பு கிடையாது. கருணையாக எத்தனை பேர்கிட்ட இன்னைக்கு நான் இருந்தேன் பார்க்கணும். அன்பா 4 வார்த்தை பேசுகிறோமோ இல்லை வீட்டில இருந்து ஆரம்பிங்க. நீங்க ஏன் பிரச்சனைனா வீட்டில் தான் அதிக நேரம் செலவிடுறீங்க. நீங்க வீட்டில் தான் உங்களுடைய தேவை அதிகமாகுது. ஏன்னா கடமையை எடுத்துட்டீங்க, நீங்க பொறுப்பு எடுத்துட்டீங்க. பொறுப்பு எடுக்காம புத்திசாலித்தனமா திங்க் பண்ணி என் குருநாதர் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா டெக்னிக்காக முடிவு எடுக்க சொல்லி கொடுப்பாரு. ஆனால் உங்களுக்கு அப்படி யாரும் இல்லாதனால என்ன பண்றது? லாக் ஆகிட்டீங்க உள்ள போய், லாக் ஆகிட்டீங்கன்னா என்ன பண்ணோம்? பொறுமையாக தான் எந்திரிச்சு வெளியில் வந்தாங்க. அப்போ என்ன முதல்ல அவங்களுக்கு அந்த பக்குவத்தை கொடுக்கணும். நீங்கள் ஞான நிலையில் இருக்கீங்க, சரி உங்கள் பொண்டாட்டியோ புருஷனோ அந்த ஞான நிலையில் இல்லையே. அப்போ என்ன அவங்களுக்கு வலிக்க தானே செய்யும். அப்போ முதல்ல அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுங்க. அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தீங்கன்னா தானே ஏற்றுக்கிற மனப்பக்குவமே வரும். எனக்கு ஞானம் வந்துருச்சு, எனக்கு தெளிவு வந்துருச்சுக்கா, நீ அப்படியே செயல்படணும்னா எப்படிங்க அது போங்கு தானே? எப்படிங்க மேட்ச் ஆகும் ஃப்ரீக்குவன்சி? எனக்கு தெரிஞ்சிருச்சு எனக்கு புரிஞ்சிருச்சுன்றதுக்கா நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி ஏதாவது அவசியம் இருக்கா? அப்படி ஏதாவது அவசியம் இருக்கா? அப்போ என்னன்னா முதல்ல அவங்களுக்கு புரிய வைங்க. அப்படி புரிய வைக்கலன்னா ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? உங்கள் வேலையாக எடுத்து நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வேற ஆப்ஷனே இல்லை. அவங்களை புரிய வைக்கிறதே இல்லை அவங்க வாழ்க்கை. அம்மா சத்தியமா உண்மை இல்லைன்னா நிம்மதியாக வாழும். ஏங்க ரோட்டில் ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கிறானா கடந்து வந்துடுங்க, வீட்டில் ஒருத்தி கத்திக்கிட்டே இருக்கிறானா எப்படி கடந்து போவீங்க? எப்படி 2-3 ரூமில் ஏதோ ஒரு ரூம்குள்ளே போய் தான் ஆகணும். ஆமாவா இல்லையா? அவங்க தான் சமைச்சு கொடுத்தாகணும். சமைக்கும் போது எப்படி ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும்? அப்போ என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரேக்குக்கு போகும்போது நீங்கள் திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எந்த வகையிலெல்லாம் இதுக்கப்புறம் என் குடும்பத்தை நான் சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன்றதை நீங்கள் திங்க் பண்ணணும். வேற வழியே இல்லை, நடிக்கணும். புது பொண்டாட்டியாகவே பார்க்கணும், புதுசு புதுசாகவே பேசணும். உன் கண்ணு மாதிரி பார்த்ததே இல்லை, சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அந்த மைண்ட் அதைத்தான் விரும்புது. மனம் என்பவனே சுகவாசின்னு சொல்லிட்டேன், வேற என்ன? கண் என்னடி இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு அந்த மனம் விரும்புமா? அது
ஏன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கமோ தெரியலையான்னு கேட்பாங்க பாப்பா, என்ன ஆன்சர் பண்ணுவீங்க நீங்க? 60-70 வயசு ஆனாலும் கண்ணை வர்ணிக்கணும்னு ஏங்குவாங்க. பல பாட்டிமார்களை நான் பார்த்துருக்கேன், டெஸ்ட் பண்ணியும் பார்த்துருக்கேன் நான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. கத்துப்பீங்க சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு கத்துக்கிட்டீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறது மட்டும்தான் கத்துப்பீங்க, கார் ஓட்டுறது அப்படின்னு தெரியாது உங்களுக்கு சைக்கிள் ஓட்டினீங்கன்னா. ஆனால் இந்த படிப்பு பாருங்க, எது ஒன்றை பற்றி படித்து விட்டால் அனைத்தை பற்றிய புரிதலும் ஞானமும் வந்துவிடுமோ, அதுதானே உலகத்திலே மிக சிறந்த படிப்பு, அதானே பெரிய படிப்பு. திருச்சிற்றம்பல கல்விங்கிறார் இதை வள்ளலார். ஏன் திருச்சிற்றம்பல கல்விங்கிறார்? எல்லாமே அணுக்களின் சேர்க்கை அப்படின்னா, அப்போ அணுக்களை பற்றி படிச்சுட்டா நீங்கள் யாரும் தெரிஞ்சிடும், நான் யாரும் தெரிஞ்சிடும், பக்கத்து வீட்டுக்காரன் யாரும் தெரிஞ்சிடும், பில்கேட்ஸ் யாருன்றது தெரிஞ்சிடும், ஜோ பைடன் யாருன்றது தெரிஞ்சிடும், வேற யாரை பற்றி தெரிஞ்சுக்கணும், விளாடிமிர் புதினை பற்றி தெரிஞ்சுக்கணுமா, உக்ரைன் அதிபரை பற்றி, செலன்ஸ்கியை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? ஏன் பேருக்கு தாங்க, வேற வேற மனம் எப்படி செயல்படுதுன்னு தெரிஞ்சதுன்னா அவன் யாருன்றது தெரிஞ்சிடும். இப்போ புரியுதா எப்படி வந்து மைண்ட் மாஸ்டர்ஸ் வந்து மைண்ட் எப்படி ரீட் பண்ணுறாங்கன்றது தெரியுதா உங்களுக்கு? உங்கள் கண் பார்வையில் வச்சு நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்றது ஜட்ஜ் பண்ண முடியும். ஜட்ஜ் இல்லை, கன்ஃபார்மே பண்ண முடியும். 100% நீங்கள் இந்த மனநிலையில் தான் வந்திருக்கீங்க. உங்கள் மூச்சோட வேகம், உங்களோட மூச்சு காற்றோட அந்த வேகம், அந்த ட்ராவலை பொறுத்து நீங்கள் எந்த தன்மையில் இருக்கீங்கன்றது என்னால் கண்டுபிடிக்க முடியும். என்னால் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் நல்ல பயிற்சி நிலையில் இருக்கிற யார் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் எங்கே உட்காந்துருந்தாலும் அவன் என்ன பண்ணுறான்றது கண்ணை முன்னா விஷுவலாக ஓட ஆரம்பிச்சிடும். விளையாட்டு காரியம் கிடையாது, நான் பொய் சொல்ல, எனக்கு பொய் சொல்லி 10 பைசா பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு மனித வெடி உண்டா மாற்றி எனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. முதல்ல இருக்கிறது மனிதனுடைய பொட்டன்ஷியல் என்னன்றதை தெரியாமே வளர்ந்துட்ருக்கீங்க. தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இங்கே எல்லாமே எனர்ஜி தான். அப்போ அணுக்களின் சேர்க்கை ஒத்துக்கலாமா? ஒன்று உடன்படுங்க இல்லை மறுங்க, ஆமாவா இல்லையா? ஓகே. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, செவ்வாய் கிரகத்துலேயும் அதே அணுக்களின் சேர்க்கை தான், கல்லாக இருக்குது, மண்ணாக இருக்குது, பெட்ரோலாக இருக்குது, டீசலாக இருக்குது, ப்ளூட்டோலையும், ப்ளூட்டோ இருக்கோ இல்லையோ இருக்குதுன்னே வச்சுப்போமே, அங்கேயாவது இருந்தால் கூட அதே அணுக்களின் சேர்க்கை தான். புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், ப்ளூட்டோ, எது எடுத்தீங்கனாலும் அணுக்களின் சேர்க்கை தான். எஸ்ஆர்னோ நம்ம எந்த குடும்பத்தில் இருக்கோம்? பால்வெளி அண்டத்தில் இருக்கோம். சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க, தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சூரியனை, சூரியன் வந்து மெயினான ஸ்டாராக வச்சு, அது ஒரு ஸ்டார் தான், அதை சுற்றி 9 கோள்கள் உங்களுக்கு தெரியுது. இவனுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, தெரியாமல் எத்தனை கோள்கள் இருக்கும்? எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்றக்கா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அமேசான் கார்டில் இப்போ கூட ஒரு மரம் கீழே வந்திருக்கும், எனக்கு உட்கார்ந்ததுனால தெரியல. அப்போ அது அமேசான் கார்டில் 67,000 பரப்பளவில், 36 ஏக்கரில் இருக்கக்கூடிய, 42 மரத்தில் இருக்கக்கூடிய, மேல் கிழக்கு உடஞ்சி கீழே விழுந்துருச்சுன்ற விஷயம் எனக்கு இங்கே உட்கார்ந்த இடத்துல தெரியலன்னா உடஞ்சி விழுந்தது உண்மை இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ ஞானத்தை அடைவதற்கு வழி என்ன? முதல்ல ஒத்துக்கணும் எனக்கு தெரியாதுன்னு. உங்களுக்கு பிரச்சனையே அதுதான், உங்களுக்கு எதை கேட்டாலும் தெரியும் தான் சொல்லுவீங்க நீங்கள். இப்போ என்ன, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் எதை சொல்ல கேட்டாலும் அவங்கவுங்க அந்த பொருளோட தன்மை ஆராயணும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. இது திருக்குறளும் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சரியா ஃபாலோ பண்ணல, உங்களை நான் திட்டல பிரதர். உங்களோட மனதை நீங்கள் எப்போ கேள்வி கேட்குறீங்களோ அப்போதான் உண்மைத்தன்மைக்குள்ளே போக முடியும். நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி உங்களை திட்டி 10 பைசாக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எப்போ தெரியுமா ஒருத்தன் ஞானத்தன்மை அடைவான்? புத்தருக்கு எப்போ தெரியுமா ஞானம் கிடச்சிது? பயிற்சி பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணார், சித்திகள்லாம் வந்தது, என்னென்னமோ பவர்ஸ்லாம் வந்தது, இன்னும் அவர் நினச்சது அடையலை. எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லி போதி மரத்தில் உட்காந்து கதற ஆரம்பிச்சிட்டார், அழுக ஆரம்பிச்சிட்டார். எப்போ அவரோட இயலாமையை ஒத்துக்கொண்டு ஏற்றுக்கொண்டு கதறி அழுதாரோ அப்போ தான் அவருக்கு ஞானம் கிடச்சிது. தெரியுமா உங்களுக்கு ரமண மகரிஷிக்கு எப்போ ஞானம் கிடைச்சது? மரணம் வருகிறது, மரணம் வந்தால் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களா? மரணம் வர்றது நல்லா தெரியுது உங்களுக்கு, உயிர் போகுதுன்றது கிளியராக தெரியுது, ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் தெரியுது. எப்படி என்ன நிம்மதியாக ஜாலியாக படுத்துட்டு இருப்பீங்களா நீங்கள்? பதற மாட்டீங்க, ஐயோ உயிர் போ, மூச்சு அடைக்கும், கை கால் இழுக்கும், தலைக்கிறுகிற, நான் நான் நியர் டெத்தில் இல்லை, டெத் ஆகிட்டே வந்திருக்கேன் நான், சமாதிக்கு போயிட்டு வந்தேன், நல்லா தெரியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துன்னு எனக்கு தெரியும். மிரண்டுறீங்க நீங்கள் எப்படி அந்த மாதிரி நேரத்தில் ஏற்றுக்கிறார் அதை. மரணமா நானும் பார்த்துக்கணும், சண்டை போடலங்க அவரு, அவர் கவனிக்கிறாருங்க மரணத்தை. கையில் காலில் இருந்து ஒவ்வொரு பார்ட்டா செயல் இருந்துட்டு வருது, ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கிறாரு. என்ன நடக்குதுன்னு துரியத்துக்கு வரும்போது ஓப்பன் ஆயிடுது அவருக்கு. முழு அழுத்தமும் 10ஆம் வாசலில் ஏறும்போது ஓப்பன் ஆயிடுது அவருக்கு. ஓப்பன் ஆனோடனே என்ன, சுத்த பிரம்மமாக மாறி விடுகிறார். அப்போ கான்செப்ட் என்னன்னா, எப்போது ஒரு மனிதன் தனது இயலாமையை ஏற்றுக்கொள்கிறானோ அப்போதான் அவனுக்கு ஞானம் வரும், ஞானம் வரும், ஞானம் வரும், இல்லைன்னா வராது. இப்போ நம்ம எத்தனை பேர் இங்கே வந்து நம்ம வாழ்க்கையில் தோற்கிறதுக்கு தயாராக இருக்கோம் யோசிச்சு பாருங்கள். இங்கே யாருக்குமே தோற்கிறதுக்கு பிடிக்கல. மனைவியிடம் அன்பாக தோற்கலாம், பிடிக்க மாட்டேங்குது. தோக்கலாம் தம்பி, பின்னாடியே அதிகமாக சண்டை போடுறாள், என்ன பண்ணுறதுன்ற கேள்வி உங்களை தோக்க விடாமே தடுக்குது, ஆமாவா இல்லையா? மனைவியிடம் தோற்கலாம்ன்றது நல்ல கருத்து தான், கேட்கும் போது நல்லா இருக்குப்பா. தோற்று போனால் இவன் பண்ணுற சேட்டை தாங்க முடியலப்பா வீட்டில்,
அறிவு இருக்குதானு நமக்கு யோசிக்கணும்ல. இந்த அறிவு எதுக்கு கொடுத்துருக்கிறான்? இந்த மெட்டீரியல் லைஃப்ல பயன்படுத்துறதுக்கு கொடுத்துருக்கான். மெட்டீரியல் லைஃப் என்னன்னா மைண்டை பைபாஸ் பண்ணிட்டீங்கன்னா இறைத்தன்மை என்னன்றது தெரிஞ்சிடும். நான் என்ன கேட்கிறேன், மனைவி எப்ப பார்த்தாலும் அன்பா இருக்கிறதுனாலயே என்னைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பா அப்படின்னா, அப்ப அந்த கண்ட்ரோலை உடைக்கிறது எப்படின்ற திங்க் பண்றது யாருடைய பொறுப்பு? அதுக்கு போனீங்களா என்னைக்காவது? இல்ல வந்திருக்கீங்க எனக்கு தெரியல, இருக்கிறத சொல்லி கொடுக்குறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க நாம் படிப்பதே அடிமை கல்வி முறை தான் முதல்ல, அதை புரிஞ்சுக்கோங்க. We are learning the syllabus which is called Macaulay. வெளிநாட்டுக்காரன் என்ன வந்து நம்மளை நல்லா வாழ வைக்கணுன்றக்காக வருவான். என்ன தெளிவா, இவன் ஒருவனுக்கு கல்வியை கொடுத்து விட்டால் அவனுக்கு வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிடும்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அகங்காரம் அறிவல்ல, கல்விதான் அறிவு. எந்த கல்வி? உண்மையான கல்வி தான் அறிவு. இதை புரிஞ்சுக்கிட்டான் என்ன பண்றான், நம்மளோட குருகுல கல்வியை அழித்து விட்டு. இப்போ பாருங்க, நமக்கு எப்படிப்பட்ட வேலை இருந்தால் பொண்ணு தராங்க. இப்போ எனக்கே ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வருதுன்னு வச்சுங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கணும், லோன் வாங்குற அளவுக்கு பணம் இருக்கணும், ஒரு சொந்த வீடு இருக்கணும், இது இருந்தால் தான் பொண்ணே கொடுக்குறாங்க. அப்போ இவனுக்கு என்ன ஒரு ஆசை, சின்ன வயசுலேருந்தே பொண்ணை பார்த்து 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 வளர்ந்து வந்துட்டு இருப்பான். பொண்ணு 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 பொண்ணுன்ற ஆசையிலேயே எப்படியாவது நல்ல ஐடி கம்பெனிக்கு போயிடும். அறிவு அவுட்டா, அங்கேயே அறிவு அவுட்டா, இவனுக்கு என்ன வரும்ன்றதை பார்க்க மாட்டான். ஐடி கம்பெனியில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு கிரெடிட் கார்டை வாங்குறது, அப்புறம் லோன் வாங்குறது, அப்புறம் வீடு வாங்குறது, எல்லாம் வாங்கிடும், எப்படி கட்டுறதுன்னு தெரியாது. சரி, அப்படியே இவனுக்கு வருமானம் கட்டுற அளவுக்கு வருதுன்னே வச்சுப்போமே, நிம்மதியாக சுத்த முடியாது. மனைவியோட டார்ச்சர் ஜாஸ்தியாடு. ஆரம்பத்துலலாம் நிறைய கொடுத்தா இப்போ ஒன்றுமே கொடுக்க மாட்டியே, என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான கேள்விகள் வரும். எத்தனையை சமாளிக்கிறான் பாருங்க. அப்போ என்னன்னா, வாழ்க்கை ஒவ்வொரு செகண்டும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை வச்சுட்டு இருக்கு நமக்கு. புரியுதா நான் சொல்றது? ஒவ்வொரு செகண்ட் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. இந்த ஒவ்வொரு செகண்டுக்கு பித்தாகரஸ் தேற்றம் உங்களுக்கு பயன்பட்டுச்சா? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபின்றது எத்தனை இடத்துல பயன்படுத்தினீங்க? வாழ்க்கையில ஒவ்வொரு கணமும் நீங்க வந்து ஞானத்துல தான் வாழணும். அப்பதான் அது அந்த கஷ்டங்கள்ல இருந்து, ஏன்னா இது எல்லாமே செம கேம். இது எத்தனை பேர் இந்த ஹங்கர் கேம்னு ஒரு கேம் பாத்தீங்கன்னு தெரியல. உள்ளுக்குள்ள போனா ரியாலிட்டியா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா ரியாலிட்டி கிடையாது எதுவுமே. எல்லாமே ஃபிக்ஸ்டு அனிமேஷன்ஸ் தான் அது. அது உங்களை கொன்றும், ஆனா வேற வழியே இல்லை. அது பொய் தான், ஆனா கொல்லக்கூடிய பவர் இருக்கு. இது அந்த மாதிரி நம்மளை அனுப்பி விட்டானு. இந்த கேம் இப்படிதான் விளையாடணும். லைஃப் இருக்கிற வரைக்கும் தான் விளையாட முடியும். லைஃப் போச்சுன்னா விளையாட முடியாது. எப்படி விளையாடனா, புருஷன் வரும், பொண்டாட்டி வரும், இவங்களுக்குலாம் தெரியும். போலீஸ்காரங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம போலீஸ்காரங்க இல்லைன்னு. அப்ப என்ன, எல்லாமே ஒரு கேம் தான் இங்க. நம்ம எடுத்துருக்க, அப்பா கிட்ட மகனா நடிக்கிறீங்க, பொண்டாட்டி கிட்ட புருஷனா நடிக்கிறீங்க, குழந்தைங்க கிட்ட அப்பாவா நடிக்கிறீங்க, வேற எப்படிலாம் நடிக்கிறீங்க, ஒரு டீச்சர் கிட்ட நல்ல மாணவனா நடிக்கிறீங்க, எத்தனை வேடங்கள் போடுறீங்க. ஆனா உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அந்த வேடம் தான் மிக சிறந்தது. நான் உண்மை நினைச்சு வாழ ஆரம்பிச்சிருக்கீங்க, வலிக்குது உங்களுக்கு எல்லாமே. நான் சொல்றதா புரியுதா? கிளியரா இருக்குல்ல ஓரளவுக்கு? உங்களுக்கு என்ன மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா, யாரும் உங்களை நீங்க லாஸ் பண்றதுக்கு தயாராகவே இருக்க மாட்டீங்கப்பா. அதான்ப்பா பிரச்சனை உங்களுக்கு. எவன் ஒருவன் தன்னை இழக்க தயாராகி விடுகிறானோ, உலகில் உள்ள அனைத்தும் அவனை தேடி ஓடி வந்து விடும். தான் ஃபார்முலா. ஆனா நீங்க உங்களை இழக்கவே மாட்டீங்க. வேணும் 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 வேணும்னு ஓடும் போது ஹிடன் ரியாலிட்டியில இருக்கக்கூடிய கல் மணல் வீடு சிங்கிள் செமெண்ட் இது எல்லாமே உங்களை நோக்கி வரும், ஆனா காசு ஆகி போயிடும். நீங்க வேணும்னு ஓடினீங்கன்னா கிடைக்காதுங்க உங்களுக்கு. அர்ஜில எப்படி கிடைக்கும்? ஒரு வேகத்துல படபடப்புல ஒரு விஷயம் வேணும் 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 வேணும்னு ஓடினீங்கன்னா எப்படி கிடைக்கும்? பின்னாடியே நோயும் சேர்ந்து கிடைக்கும். இன்டர்நெட் இல்லாத போனை வச்சு என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஏதாவது யூஸ் இருக்கு, கால்குலேட்டர் அமுத்தலாம், உட்காந்து கான்டாக்ட் ஸ்டோர் பண்ணலாம், ஃபோன் பேசலாம். சரி ஓகே, சிம் கார்டு இன்டர்நெட் இல்லாத ஃபோனை வச்சு என்ன பண்ண போறீங்க? குழந்தைகிட்ட இருக்கிற ஃபோனும் அந்த ஃபோனும் ஒன்று தான். அதுபோல தான் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்ற உண்மையை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கிக்கொள்வீர்கள். இதன் மூலம் புரிஞ்சுக்கணும், நாம் கற்ற கல்வி வீணானது. வீணானதுன்னா என்ன? நம்ம வாழ்க்கைக்கு வீணானது. நான் 10வது தான் படிச்சிருக்கேன், என் பெருமையை பேசுறதுக்கு பேசுறது நல்லா புரிஞ்சுங்க. ஆனா இன்னைக்கு சப் கலெக்டர்ல இருந்து ஐஜில இருந்து டிஐஜில இருந்து ஏன் என் முன்னாடி வந்தேன்னு கேட்கறாங்க. மகாவிஷ்ணு ஞானம் அடைஞ்சது எனக்கே தெரியல, நான் ஞானம் அடைஞ்சேனான்றது ஏதோ வருது பேசிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இதுக்கு எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்காதீங்க. ஆனா நம்ம ஒரு பாதையை காட்டும் போது எனக்கு நிம்மதியா இருக்கு தம்பி, எனக்கு ஜாலியா இருக்கு தம்பி, சந்தோஷமா இருக்கு தம்பி. பெரிய பெரிய ஆளுங்க மோனோபோலிஸ் எல்லாம் சொல்லாத விஷயத்தை இவ்வளவு ஓப்பனா. ஒரு லேடி எல்லாம் வந்திருந்தாங்க பெங்களூர்ல இருந்து, ஒரு மிகப்பெரிய குரு அவர் பெங்களூர்ல, பேர்லாம் சொல்ல விரும்பல. 20 வருஷமா அவர் சொல்லிக் கொடுக்காத விஷயத்த ரெண்டே நாள்ல எப்படி தம்பி உங்களால சொல்லிக் கொடுக்க முடியுது? ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஒரு நாள்லயும் என்னால சொல்லி தர முடியும், ஒரு மணி நேரத்திலயும் சொல்லி தர முடியும். புரிய வைக்கிறது தானே. அப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்றோடு உங்கள் தேடலை நிறுத்தி விடுங்க. எத்தனை பேர் இதுக்கு தயார்? அப்பதான் உங்களுக்கு ஞானம் வரும், இல்லைன்னா வராது. ஏன் உங்களுடைய தேடலை நிறுத்த சொல்றேன்னா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இந்த செகண்ட் இந்த இடத்த விட்டு வெளில போனீங்கன்னா நீ எதுலையுமே சிக்கவே கூடாது. லிபரேஷன் சிக்காம இருக்கிறது தானே.
சிக்கிட்டீங்கன்னா எப்படிங்க லிபரேஷன் ஆகும்? நீ வீட்டை விட்டு வெளியில போறீங்கன்னாவே எங்க இருக்கீங்கன்னு ஃபோன் வந்தா எப்படி லிபரேஷன் ஆகும்? என்ன பண்றீங்க? எதுக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம்? எப்படிப்பட்ட கேள்வி? ஆக்கப்பூர்வமான கேள்விகளுக்கு, அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு, ஞானம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நீ எத்தனை கேள்வி வேணாலும் கேள்வி விடிய விடிய கூட உட்காந்து நான் பதில் சொல்றேன், அது வேற மேட்ரு. நீ எப்படிப்பட்ட கேள்வி கேட்கிற? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எதுக்கு அங்க போயிருக்கீங்க? எதுக்கு தூங்குறீங்க? புருஷனையும் சொல்றேன், பொண்டாட்டியும் சொல்றேன், பாய் ஃப்ரெண்டையும் சொல்றேன், கேர்ள் ஃப்ரெண்டையும் சொல்றேன். இதுதான் எப்படி இருக்கான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப்ல இதுக்கு மேல மோசம். என்னடா நண்பா, நேத்து பேச இன்னைக்கு பேசவே மாட்டேன்ல, அவ்வளவு பெரிய ஆளாகி போயிட்டே டேய். அப்ப என்ன, இங்க உலகத்துல இருக்கிற யாருக்குமே உங்கள் மனம் ரெக்க கட்டி பறக்கிறது பிடிக்கவில்லை. ஏன் அவனுக்கே எப்படி வாழ்றதுன்னு தெரியல. புரியுதா நான் சொல்றது? இந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளும் வரை உங்களால் வாழ்வில் எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஏன்? உங்களுக்கு இந்த வாழ்க்கை என்னன்னே தெரியாம எப்படிங்க வாழ்வீங்க? என்னங்க கொடுமையா இருக்கு? ஒரு சூப்பரான பூமி டிசைனா இருக்கு, சரி பூமிக்குள்ள இருக்கமா பூமிக்கு மேல இருக்கமா சொல்லுங்க. எல்லா முக்காவாசி பேர் இத்தனை வருஷமா பூமிக்குள்ளதான் இருக்கிற நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இதை விட கொடுமை என்ன இருக்கு? இதுக்கே திங்கிங் போல பூமிக்குள்ளதான் இருக்கணும் நினைச்சிருக்கேன். ஆனா ஆல்ரெடி அது ஒரு வெட்ட வெளியில தான் இருக்கும், அதுலதான் பறந்துட்டு இருக்கு இந்த பூமின்றது. சயின்ஸ் படியே பேசுவோமே, இப்ப சொல்லுங்க பூமிக்கு மேல தானே இருக்கும், பூமிக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு. ஏதோ நமக்கு மூணு வேளை சாப்பாடு வருது, புருஷன் மொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க, கரெக்டா இருக்காங்க, போனா நிம்மதியா தூக்கம் வருது, பெட் இருக்கு, பாய் இருக்கு, தலைகாணி இருக்கு, சட்னி இருக்கு, அண்டா குண்டா எல்லாம் இருக்குன்றதுக்காக எது தேவையோ அதை மறந்து விட்டான் மனிதன். உங்களை நான் என்ன பண்ணி அமைச்சிருக்கேன் அப்படின்னா, வாங்கடாங்க ஓவர் திமுறாகி போச்சு உங்களை, நீ என்ன பண்றீங்க, ஆளாளுக்கு ஒரு காஸ்டியூமை மாட்டுங்க, பூமின்ற ஒரு இடத்துக்கு அனுப்புறோம், போ நீ போய் நல்லா உனக்கு வேலை இதுதான், உன் வேலையெல்லாம் முடிச்சோன்னே மறுபடியும் என்கிட்ட வந்து சேர்ந்து அனுப்பிச்சா. நீ இங்கேயே சுத்திட்டு இருக்கீங்க, ஊர் நல்லா இருக்கு, டிசைன் டிசைனா இருக்கு, அது சூப்பரா இருக்கு, இது சூப்பரா இருக்கு. உங்களை நான் எங்க அனுப்பிச்சேன்? சென்னைக்கு போனா சென்னைக்குல போனோம், இடையில ஏன் இறங்குனீங்க? நான் கேட்கல, கேட்க சொல்றாங்க, கேட்கறேன். உங்களை நான் எங்க அனுப்பிச்சேன்? சென்னைக்கு போ என்பது தானே உத்தரவு. சென்னைக்கு போனா சென்னைக்கு தானே போனோம். ஈரோட்ல இறங்கி ஈரோடு சூப்பரா இருக்குன்னு ஏன் சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? சரி சுத்தி பாருங்க, நான் அதை கூட தப்புன்னு சொல்ல, சுத்தி பாத்தீங்கல்ல, மறுபடியும் சென்னை பஸ் ஏறணுமா இல்லையா? மறுபடியும் சென்னை பஸ் ஏறினாதான் அடுத்த கட்டம் நான் சென்னை ரீச் ஆக முடியும். இதுக்கு பேர் தான் முக்திக்கான பாதையில இடையில டைவர்ட் ஆகுறது. மனிதன் ஒவ்வொரு, அது எப்படிங்க, கண் கரெக்டா வருது, மூக்கு கரெக்டா வருது, இன்டர் கோர்ஸ் மட்டும்தான் நம்ம பண்றோம். ஒரு புள்ள கரெக்டா மூக்கு இத்தனை சென்டிமீட்டர் இருக்கணும், நாக்கு இத்தனை சென்டிமீட்டர் இருக்கும், அவன் எங்க அப்பன மாதிரியே இருக்கணும், எங்க அம்மா மாதிரியே இருக்கணும், யார் டிசைன் பண்றது? நீங்களா டிசைன் பண்றீங்க? பத்து மாசத்துல இந்த நொடியில வெளியில வர நீங்களா டிசைட் பண்றீங்க? உங்க பிள்ளைக்கு இந்த நேரத்துல இத்தனை செகண்ட் இத்தனை மூச்சு மேல போன கீழே வர நீங்களா டிசைட் பண்றீங்க? எதுவுமே நீங்க டிசைட் பண்றல, ஆனா எல்லாம் நான் தான் பண்ணுன்ற அகங்காரம் மட்டும். அகங்காரம்னா என்ன? திமிருத்தன் இல்ல, அது துதக்கோர், அதை விட்டு நான் அதை பேசவில்லை. நான் அப்படின்ற வார்த்தையை வச்சு எதை நீங்க யூஸ் பண்ணீங்கனாலும் அதுக்கு கர்ம வினை என்பது பதிவாகும். உங்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க, கர்ம வினை என்ற ஒன்று பதிவானால் அதுக்கு நீங்க பதில் சொல்லி தான் ஆகணும். இதையும் எழுதி வச்சுக்கோங்க. இதை எப்படி சொல்லலாம்னா, கனியன் பூங்குன்றனா டீசெண்டா சொல்லிட்டார், தீதும் நன்றும். அப்படின்னா என்ன? தீதும் நன்றும் பிறர் தரவாரனா நல்லதும் கெட்டதும் இன்னொருத்தன் சொல்லி செஞ்சு வர்றதில்லப்பா, உனக்கு நீயே மன்னவாரி உன் தலையில கொட்டிக்கிறது. நீ நல்லது செஞ்சா உனக்கு நல்லது வரும், நீ கெட்டது செஞ்சா உனக்கு கெட்டது வரும். இது எப்படி சொல்றாரு நியூட்டன்ஸ் தேர்ட் லால? என்ன ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சயின்டிஃபிக்கா தான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. நியூட்டனின் மூன்றாம் இயக்க விதியில நியூட்டன் என்ன சொல்றாருன்னா, சர் ஐசக் நியூட்டன் அவருக்கு பேர், ஈர்ப்பு விதியை கண்டுபிடிச்சவர். மூன்றாம் விதி என்ன விதி சொல்றாருன்னா, இந்த பூமி இயங்கக்கூடிய செயல்பாடுகளை கண்டுபிடிச்சு, ஓ இது இப்படிதான் இயங்குது, இப்பதான் சொல்றாங்க நம்ம என்னைக்கோ சொல்லிட்டாங்க, திருமூலர், வள்ளலாறு, அதுக்கு முன்னாடி இருந்த அகத்தியர், போகர், புலிப்பாணி, ஆனா நம்ம ஆளுங்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியவே தெரியும். இவங்க சொன்னா தான் தெரியும், சரி இவர் சொன்னதே பேசுவோமே. என்ன சொல்றாரு? ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. அப்படின்னா என்ன? தேர் இஸ் அன் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன். நீ எந்த வினையை செய்தாலும் அதற்குண்டான சமமான வினை என்பது அந்த ஜென்மத்திலையும் வரும், அதுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் வரும். அதனால வினையில ரொம்ப கவனமா இருக்குன்றார். எத்தனை பேருக்கு புரியுது இந்த மேட்டர்? அப்ப இதுல நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் செயல் என்ற ஒன்றை செய்தால் அது வினை என்ற ஒன்றை ஏற்படுத்தும். இதுல கிளியரா இருக்கீங்களா? இல்லைன்னா சன்னியாசி மாதிரி காட்டுக்கு போயிடணும், எதுவுமே பண்ணாம அமைதியா உட்காந்துடணும், கர்மா எல்லாம் சுத்தி நிக்க. ஆனா அதுக்கு அது உங்களால தொட முடியாத ரூல் கிடையாது, அதுக்கு அது ஃபார்முலா அப்படிதான். நீ செயல் செஞ்ச அப்படின்னா நான் உன்னை வந்து பிடிச்சிப்பேன், நீ எனக்கு பதில் சொல்லிதான். செயல் செய்யலையோ உன்னை ஃப்ரீயா விட்டுறேன். எத்தனை பேருக்கு புரியுது இந்த மேட்ரு? ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை நம்ம காட்டுக்குள்ள போக முடியுமா? போய் உட்கா மோல காடுன்னா என்னன்னே தெரியாது, அங்க இருக்கக்கூடிய விலங்குகளை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாது,
அங்க இருக்கக்கூடிய தட்ப வெப்பத்தை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும், செயல் செஞ்சா வினை வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப வினை வராம எப்படி இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து முடிக்கிறது? எத்தனை பேருக்கு இந்த கேள்வி இருக்கு? இங்கதான் திருவள்ளுவர் அழகா சொல்றாரு, தெய்வ புலவர் சாதாரண ஆள், அறம் பொருள் இன்பம் மூணுலையும் மொத்தத்தையும் முடிச்சிட்டார். என்ன சொல்றாருன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, பிறவி என்பது பெரும் கடல், இதை நாம் நீந்தித்தான் கடக்க வேண்டும். எனக்கு கடல் பெருசா இருக்கு, எனக்கு நீச்சல் தெரியலன்னா நீ நின்றுகிட்டே இருக்க வேண்டியதான், மறுபடியும் மறுபடியும் இந்த பிறப்பு இறப்பு எனும் சுழற்சியில் சிக்கிக் கொள்வாய், தயவு செஞ்சு நீந்த ஆரம்பி, நீ முக்திக்கு போற போலாதெல்லாம் ரெண்டா இன்னையிலிருந்து நீந்த ஆரம்பிங்கிறார். ஒரு சில பேருக்கு இந்த ஜென்மத்திலையும் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு அடுத்த ஜென்மங்களையும் கிடைக்கும், ஒரு சில பேர் அதுக்கு அடுத்த ஜென்மங்களையும். அதுக்காக நீங்க என்ன போகாமே இருப்பீங்களா? ரூட் தப்பான ரூட்லயே போயிட்டு இருப்பீங்களா நீங்க? சரி, அப்ப வினை இல்லாமல் எப்படி நான் செயலை செய்வது? செயலும் செஞ்சாவே வினை பதிவாயிரும்ன்றீங்க. அப்ப மூச்சு விட்டாலும் வினை தான், நகத்தினாலும் வினை தான், டப்பாவை தூக்கி போட்டாலும் வினை தான், நல்லது செஞ்சாலும் வினை தான், கெட்டது செஞ்சாலும் வினை தான். நல்வினையும் தீவினை ரெண்டும் சேரக்கூடாதுன்றார். ஏன்? ஆதிசங்கரர் என்ன சொல்றாரு, நான் புண்ணியம் நான் பாபம் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன, புண்ணியமும் ஜீரோல இருக்கணும், பாவமும் ஜீரோல இருக்கும், ரெண்டு ஜீரோல இருந்தா தான் முக்தி. அடுத்த பிறகு எப்படி டிஸ்ட் பாருங்க, என்ன இது, என்ன விளையாட்டா, என்ன கடையில் கிடைக்கிற பொருள் அது முக்தி? இன்னைக்கு பயிற்சி பண்ணிட்டு நாளைக்கு எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகல தம்பின்னு கூப்பிட்டு என்கொயரி வேற, பல வருஷமா 60-70 வருஷம் உட்காந்துட்டு ஒண்ணுமே ஃபீல் ஆக மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுன்னா உங்களுக்கு தொட்டு உணர்த்தி காமிச்சிடறோம் ஒரு கட்டத்துக்கு மேல. இதுதான்ப்பா இப்படித்தான்ப்பா இதை இருக்குமா புரிஞ்சுக்கப்பான், அதை ரெகுலரா பண்ணலன்னா ஆத்திரம் வருமா வராது எனக்கு? ஆமாம், இது கிடைக்கிறதுக்கு 12 வருஷம் காஞ்சி விஸ்வநாத சாமியில எத்தனை வருஷம் அதெல்லாம் சொன்னா, இன்னைக்கு இந்த கலையை அவளை ஓப்பனா சொல்லி கொடுக்கும் போது கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஆத்திரமா வருது. அது கேட்டாலும் ஃபாலோ பண்ற கால் இல்ல. இருள் சேர் இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. திருவள்ளுவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னா, இருள் சேர், எந்த இருள், சம்சார பந்தம். சம்சார பந்தம்னா சம்சாரம் நினைச்சுக்காதீங்க, இந்த வாழக்கூடிய வாழ்க்கையே சம்சார வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க, துறவர வாழ்க்கையே வேற. சம்சார பந்தத்தை இருள்னு மீன் பண்றாரு. இருள் சேர், ஏன்னா இது பிறவி பெருங்கடல் தானே, பிறந்து பிறந்து இறந்துட்டு இருக்கீங்கல்ல. இருவினையும் சேரா, எந்த இருவினையும் சேரா, நல்வினை தீவினை ரெண்டும் சேரா அப்படிங்கிறார். சேராது, எப்ப சேராது, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. அப்படின்னா என்ன, இருள் சேர் இருவினையும் சேரா, நல்வினை தீவினை ரெண்டுமே சேரா வரா, ஒண்ணு எப்படா சேராது, இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார். எல்லா செயலும் இறைவன் தான் செய்யறான், இறைவன் தான் செய்யறான், இறைவன் தான் செய்யறான். வாயில இருக்கக்கூடாது, உணர்வுல இருக்கும் போது நல்வினை தீவினை ரெண்டும் ஒன்ன சேராது. புரியுதா நான் சொல்றது? அப்போ அப்ப எப்படி செய்யணும், இது சிவன் தான் பண்றாரு, இது சிவன் அப்படி சொல்லி செய்யறது கிடையாது. நீங்க வாயில சொல்லணும், உணர்வுல இருக்கணும், இது நமக்கு கிடையாது, இந்த பொருள் நம்மளுக்கு கிடையாது, உணர்வுல இருக்கணும். அது எப்ப வரும், உண்மை உணர்ந்தா தான் வரும். எப்ப உண்மை உணரணும், பிறப்பதற்குண்டான விந்தனும் எனது கிடையாது. உங்களுதா விந்தன் எப்படி உங்களுக்கு ஆகும், சிரோணிதம் உங்களுதா, பெண்கள் விடக்கூடிய சோனி பேசிக்கா நம்மளுக்கு கிடையாது. சரி, அதை கடந்து வந்தா கண்ணு காது மூக்கு வாய் நாக்கு உடல் உறுப்புகள் ஏதாவது நம்மளுதா, நம்ம வச்சிருக்கிற காரு, இது எல்லாமே அணுக்களின் சேர்க்கிறான். அப்ப எவனோ ஒருத்தன் கொடுக்குறான். அப்ப நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்மளை வச்சு இங்க ஒரு கேம் ஒன்று பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஃபுல்ஃபில்மெண்ட் பண்றதுக்கு ஆட்கள் தேவைப்படுது அவங்களுக்கு. அவனுக்கு விளையாடுற கேமுக்கு என்ன தேவைப்படுது, ஆள் தேவைப்படுது. அதுக்கு நான் தான் கிடைச்சேன்னு கேட்காங்க, அவ்வளவு சேட்டை பண்ணியிருக்கோம், சும்மாலாம் கொண்டு வந்தாலும் கோர்த்து விட மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுல தெளிஞ்சிடறவன் தப்பிச்சிருவான், தெளியாதவன் மிதி வாங்குவான், எல்லா நேரத்திலையும் மிதி வாங்குவான். எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருது, ஒரு செகண்ட்ல என்னால மனசளவுல இருந்து வெளியில வந்துட முடியும், ஒரு செகண்ட்ல வெளியில வர முடியும். வாண்டடா ஒருத்தனை வச்சு செய்யணும்னு நினைச்சிட்டேன்னா மனசுலயே வச்சு அவனை திருத்துற வரைக்கும் வச்சு செய்வேன், அது வேற மேட்டர், அதை விட்டுருங்க. நான் நினைச்சதா ஒரு செகண்ட்ல வெளியில் வரலாம், அவங்களால ஒரு செகண்ட்ல வெளியில் வர முடியுதா? ஏன் வெளியே வர முடிய மாட்டேங்குது? அகங்காரம் தடுக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நடந்ததை நான் சொல்றேன், இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நடந்தது. இப்போ அந்த வீடியோ கூட போட்டிருந்தேன், எங்கேயாவது நம்மளை ஒருத்தன் அவுட் பண்ணிட்டானா கப் ஐஸ் நான் அவுட்டுன்னு ஏத்துக்கணும்னு எத்தனை அந்த வீடியோ பார்த்தீங்க, பார்த்தீங்களா? வெரி குட். அது ஏற்றுக்க மாட்டீங்க, பிரச்சனையே அதுதான். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு தனியார் ஹோட்டலுக்கு போகிறோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங், அடுத்து கோயம்புத்தூரில் ஒரு ஃப்ரீ கிளாஸ் பண்ணுறக்காக டிஸ்கஷன் போயிட்டுருக்கோம். அடுத்த ஹோட்டல் இங்கே பண்ணலாமான் பார்க்கும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரங்க இருக்கக்கூடிய அது ஹோட்டல், அது ட்ராவல் பண்ணி ஒருத்தர் செம ஸ்பீடாக வராரு. இவ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டார், அவர் குறுக்க வந்து இவர் உள்ளே போயிட்டார். அவர் போகக்கூடிய லிஃப்ட் வழியாக அவர் போயிட்டாருங்க, அது ஒரு பெரிய மிஸ்டேக்கே கிடையாது. உள்ளே போனால் இருந்தாலும் அப்படியே இன்னும் முறைச்சி என்னையவே பார்த்துட்டு இருக்கேன், டேய் நான் என்னடா பண்ணேன், என்னையே முறைச்சி பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி மைண்டில்
எனி ப்ராப்ளம் பிரதர் அப்படின்னு கேட்டேன். அவன் கண்டபடி திட்டான், கெட்ட வார்த்தை மட்டும்தான் பேசல, என்ன நீ பாட்டுக்கு மாஸ்க் போடாம வர, மாஸ்க் அங்கே போகணுன்ற அவசியம் கிடையாது, அவ்வளோ அறிவு இல்லாமல் நம்ம ஒன்றும் சுத்துறதில்லை, நீ பாட்டுக்கு உள்ள வர மாஸ்க் போடாம இருக்கிற இவன் என்ன நீ இடிக்கிற மாதிரி வரான், திரும்பி அவரை பார்த்தா ஐயோ உன்னால எனக்கு சேர்த்து திட்டு வாங்கி கொடுக்குற ஏன் அப்படி போடுறா, அவர் சிரிக்கிறாரு. கடைசியில் 15 சாரி கேட்ட, எத்தனை சாரி எத்தனை சாரி கப்பைஸ், யார் விட்டு இந்த டைமு, நான் தான் விட்டு, நான் எவ்வளோ பெரிய குரு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய வழிகாட்டி தெரியுமா, எனக்கு காஞ்சி விஸ்வநாத சாமிகள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார் தெரியுமா, வள்ளலார் மாதிரி அவரெல்லாம் என் கனவுலேயே காட்சி கொடுப்பாரு தெரியுமா, நான் அவனுக்கு தெரியுமா, அதெல்லாம் அவனுக்கு தெரியுமாங்க, அவன் சொல்லுவான் அவன் சம்மந்தமே இல்லாமல் பேசுவான். அப்போ உண்மையான அறிவு ஞானம் என்பது என்னன்னா, உங்களுக்கு போட்டி இதெல்லாம் கேமாக விளையாடுவாங்க, அவன் எவனையாவது ஆப்போசிட்ல அவன் இதுக்கு முன்னாடி அவனோ ஒருத்தன் கூட போயிருக்கலாம், நான் போகும்போது ஏன் உள்ளுக்குள்ளே ஏறணும், மனசை டக்கு டக்குன்னு மேலே இருந்து நவகரங்கள் மாற்றி விட்டுக்கிட்டே இருக்கும், மாற்றி விடும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மனசை தூண்டி விட்டு அந்த வார்த்தையை பேச வச்சிடும், அந்த வார்த்தையை பேசும்போது நான் திமிருத்தனமாக எதாவது பேசினா எனக்கு மார்க் கம்மி பண்ணுவானுங்க. நம்மளாம் வி ஆர் ஏர்னிங் த மார்க்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது கேமா பாருங்க, கேமா பார்த்தீங்கன்னா வலிக்குமா, சீரியஸாக பார்த்தீங்கன்னா வலிக்கும். நான் ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் கேமாகத்தான் பார்க்கிறேன், விளையாட்டாகத்தான் பார்க்கிறேன். நீங்கள் பொண்டாட்டி உண்மை, புள்ள உண்மை, குழந்தைங்க உண்மை, யார் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்களா, உங்கள் குழந்தைங்க நீங்கள் சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கும், வளர வளர பாருங்கள் எப்படி கேட்குதுன்னு நானும் பார்க்குறேன். நீங்கள் கேட்டிங்கனா மூலம் உங்கள் அப்பா அம்மா பேச்சு, அப்புறம் எப்படி உங்கள் புள்ள மட்டும் கேட்குறேன்னா, காலங்காலமாக தொன்று தொட்டு வரக்கூடிய விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்களே, எப்படி முடியும், அவன் அவனுக்குன்னு அறிவு வளரும் போது என்ன ஆகுன்னா, நான் தான் பெரியவன்ற அகங்காரமும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும், மூலம் அதை புரிஞ்சுக்குங்க. அப்ப என்ன மாதிரியான ஆட்களே தினமும் அடிபடுறோம், மிதி போடுறோம், அசிங்கப்படுறோம் அப்படின்னா, ஞான நிலை என்பது என்னன்னா, நோ சூடு நோ சொரணை, இதுதான் ஞான நிலை. இதை ஓப்பனா யாரும் சொல்லி தர மாட்டேன், ஏன்னா நீங்க எப்படி வரும், எனக்கு எதை பத்தி கவலையே இல்லை, கத்துக்கிட்டா கத்துக்குங்க, கத்துக்கலன்னா இப்படியே ஃபீல் பண்ணுங்க. வலிக்க கூடாதுன்னா நீங்கள் கனவாகத்தான் பார்க்க வேண்டும், நீங்க கனவா பார்க்கலன்னா வலிக்கும் உங்களுக்கு எல்லாமே. இது ஒரு கேமா பாருங்க, கேம்ல வந்து உங்க ஃப்ரெண்டு நீங்க விளையாடுறீங்க, உங்க பொண்டாட்டி பிள்ளை விளையாடுறீங்க, உங்க பொண்டாட்டி நீங்க தோக்கடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப பெருமைப்படுறீங்க, ஓகே. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உங்க பொண்டாட்டி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்களா, ஐயோ நான் தோத்துட்டேனே, ஐயோ நான் கேம் தானே. ஆனா உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கல்யாணம்ன்றது ஒரு பெரிய கேம்ன்றது தெரிய மாட்டேங்குது, அதான் பெரிய பிரச்சனை உங்களுக்கு. எதுக்காக இவ்வளவு தூரம் வாழணும்னு நம்ம நினைக்கிறோம், யோசிச்சு பாருங்க. உள்ளுக்குள்ள உங்க உணர்வை ஜாலியா வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒத்துக்குங்க தயவு செய்து, எது பண்ணாலும் எனக்கு ஜாலியாக இருக்கணும்ப்பா, அவ்வளோதான்ப்பா. இதை யாரும் ஏற்றுக்க மாட்டீங்க, ப்ரூவ் பண்ணிடலாமா, ஏற்றுக்க மாட்டிங்களா, நீங்கள் கார் வாங்கினோன்னு கைகள் விளங்காமல் போயிருந்தா கார் வாங்குவீங்களா, வீடு கட்டினோடனே வீடு ரெண்டாக இடிஞ்சு விழுந்துரும், எந்த வீடு கட்டினாலும் இடிஞ்சு விழுந்துரும் வீடு கட்டுவீங்களா, செக்ஷுவல் இன்டர் கோர்ஸில் ஈடுபடும் போது கண்ணுலேருந்து ரத்தமாக வரும், காது ரெண்டு கேட்காமல் போயிடும், உயிரே போயிருந்தா பண்ணுவீங்களா, குழந்தை பெற்றுட்டா குழந்தை செத்துரும், நீங்களும் செத்துருவீங்கன்னா குழந்தை பெற்றுப்பீங்களா. அப்போ உங்களுக்கு தேவை வெளியில் இருக்கக்கூடிய செயல்கள் கிடையவே கிடையாது, வெளியில எது செஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதானே. மத்த ஸ்பீச் எல்லாம் கேட்காம ஏன் ஸ்பீச் கேட்கறீங்க, அது கேட்கும் போது உங்களுக்கு எது தூண்டுது, ஒத்துக்கீங்க, அதுதான் உண்மை. இப்ப மத்தவங்க பேசும்போது நான் 100% நான் பேசினா அணுக்கள் வெடிக்கும், ஏன்னா நான் பேச மாட்டேன், வேற ஒண்ணு பேசுதான், அதனால அந்த வேலையை செய்ய வைக்கிறது. அது உங்களுக்கு டைம் வரும்போது உங்களுக்கு புரியும், இப்ப ரொம்ப டீட்டெயிலா எனக்குள்ள ஆராய்ச்சி பண்ணவே நீங்க பண்ணாதீங்க, மோல் நீங்க மட்டும் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு தேவை என்னன்னா, இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு வந்து உணவு கொடுக்கணும், அது எப்படின்றது உங்களுக்கு தெரியல, நீங்க எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு தெரியாது அது எப்படியான சந்தோஷம் ஏற்பட்டாலும் கொப்பளம் வந்து உயிர் போயிடும் தெரியுமா உங்களுக்கு. சந்தோஷம்ன்றது என்ன, கெமிக்கல் ரியாக்ஷன் தானே, கெமிக்கல் ரியாக்ஷன் தானேங்க. உடம்புல ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுனால இன்ப நிலைக்கு போறீங்க, ஆமாவா இல்லையா, அளவு கடந்து 24 மணி நேரம் கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுன்னு என்னத்துக்கு உடம்பு என்னங்க ஆகும், என்ன ஆகும், ஏன் வாயை திறந்து பேசுங்க, எனவே பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்கல்ல, அமிர்தமும் நெஞ்சு தெரியுதா. இப்போ நமக்கு 40-50 வயசு, நீங்களாம் பரவாயில்ல, ஒரு 20-25 வயசு 30 வயசில் வந்துட்டீங்க, நான் ஒரு 28 வயசு பையன் இப்படி உடச்சு பேசுகிறான் அப்படின்னா 80 வயசுல யாராவது வந்து கேட்டாங்கன்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் அவங்க வாழ்க்கையை நினச்சி பாருங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு தேவை இந்த உடம்பை இந்த உணர்வை நல்லா வச்சிருக்கணுன்றது தான் எல்லா வேலையும் பண்றீங்க. பில்கேட்ஸுக்கு அதுதான், ஜெஃப் பிசோஸ்க்கு அதுதான், அலிபாபா ஃபவுண்டருக்கு அதுதான், லக்ஷ்மி மண்டலுக்கு அதுதான், முகேஷ் அம்பானிக்கு அதான், யாரா இருந்தாலும் அதுதான். என்னன்னா வெளியில ஒரு செயலை செஞ்சீங்கன்னா உள்ளுக்குள்ள உங்களுக்கு நல்லா இருக்கணுங்க, இல்லைன்னா அந்த செயலை நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா இந்த மொத்த உடலையும் இயக்குவது மனம் தானே, ஆமாவா இல்லையா, உடன்படுறீங்களா மறுக்கிறீங்களா, மனம்ன்ற ஒண்ணு இல்லைன்னா உடல் செயல்படுமா, இதுக்கு என்ன ப்ரூஃப், கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவன பேச வைக்க முடியுமா, எந்திரிச்சு போய் ஏதாவது வேலை பாடுறானா பாப்பானா,
ஆனா உயிர் இருக்கு உடம்பு இருக்கு அவனுக்கு ஏன் செயல்பட மாட்டறான் மனம் என்பது அவனுக்கு இல்லை ஒத்துக்கிறீங்களா இல்லையா சரி அப்ப இந்த உடலும் உயிரும் இருந்தா மட்டும் போதாது மனம் என்பதும் அவசியமாகிறது ஆனா கோமா ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு அது இல்லை அப்ப என்னன்னா கையை எடுக்கிறதுனால சரி கண்ணை துறக்கிறதுனால சரி சாப்பிட்றதுனால சரி தூங்குறதுனால சரி நடக்கிறதுனால சரி ஊர் சுத்துறதுனால சரி எது பண்றதா இருந்தாலும் மனம் என்பது அவசியம் ஆகிறது இதுல கிளியரா இருக்கீங்களா அப்ப மொத்த உடலையும் இயக்குவது எதுன்னு எடுத்துக்கலாம் அப்ப நம்ம மனசை பத்தி பார்க்கணுமா உடலை பத்தி பார்க்கணுமா முதல்ல அததான் பார்க்கணும் அப்புறம் தான் உடலை பார்க்கணும் இப்போ இந்த மனம் என்பவனோட ஒரு கேரக்டர் என்னன்னு என் கேரக்டர் என்ன மகாவிஷ்ணு எதா இருந்தாலும் கொடுத்துருவாருங்க எடுத்து எடுத்துன்றது இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு சில பேர் புரிஞ்சிருக்கீங்க ஒரு சில பேர் புரியாம இருக்கீங்க ஒரு சில பேர் கூட பழகும்போது புரிஞ்சுப்பீங்க ஆனா இப்ப மகாவிஷ்ணு பார்த்து என்ன தோணும் அவர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாருங்க அவர் எதா இருந்தாலும் பண்ணிடுவாருங்க அப்படின்றது என்னுடைய குணமா நீங்க நினைக்கிறீங்க கரெக்டா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கு இப்ப அன்னை தரசான என்ன குணம் நினைக்கிறீங்க தியாகம் நல்ல ஒரு கருணையான உள்ளம்ன்றீங்க சூப்பர் அகத்தியர்னு என்ன தோணுது உங்களுக்கு தமிழ் பற்று சித்தர் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஆள் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்க சரிங்களா சரி ஓகே உக்ரைன் அதிபர் இப்ப என்ன தோணுது உங்களுக்கு நினைச்சோன்னு உக்ரைன் அதிபர் அவர் எங்க மூட்டி விடுறாரு ஜியோ பாலிடிக்ஸ் இருக்கு அது ரொம்ப பெருசா போனா இவர் தான் தப்பானவராக வர்றாரு நம்ம இப்போ அது போனா மேலாப்புல பார்ப்போம் நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது ஒவ்வொன்றும் தோணுது இந்த மாதிரி இந்த மனசுக்குன்னு ஒரு குணம் இருக்கு எல்லா மனசும் ஒரே குணம் தான் உங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது எனக்கு அதே குணம் தான் என் மனசுக்கு அதே குணம் தான் உங்கள் மனசுக்கு அதே குணம் தான் இவர் மனசுக்கு அதே குணம் தான் இங்கே உட்காந்துருக்கக்கூடிய எல்லார் மனசுக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய குணம் என்ன தெரியுமா அப்போ அதை தெரிஞ்சுட்டா ஈஸியாக ஃபார்முலாவை பிடிச்சிடலாம்ல அது என்ன தெரியுமா குணம் அந்த மனம் எதுக்கு விரும்பும் அப்படின்னா நான் ஜாலியாக இருக்கணும்னு மட்டும்தான் விரும்பும் வேறு எதுவுமே அதுக்கு பிடிக்காது அவன் ஒரு சுகவாசி அவனுக்கு பேர் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும் அவனுக்கு பேர் என்ன அவனுக்கு பிடிக்காத ஏதாவது கொடுத்தீங்கன்னா நடிப்பான் வெளியில் நல்லா உள்ளுக்குள்ளே சோகமாகவே இருப்பான் அப்போ புரியுதா முக்காவாசி பொண்டாட்டி பிள்ளைங்க ஏன் ஒரு மாதிரி வெளியில நடிச்சா ஏன் ஒரு மாதிரி சரியா இல்லாத மாதிரி ஏன்னா அவனுக்கு வேணுங்கிற இன்பம் போய் கிடைக்கல அது ஓப்பனாக வாய் விட்டு கேட்கவும் முடியாது அது எதாவது வேணா இருக்கலாம் டீப்பாக போனால் அதுவே ஆஃப் டே பேசணும் நான் இந்த உணர்வு நிலையே நான் சந்தோஷமாக வச்சிருக்கணும்னு நினச்சிக்கிட்டு இப்போ ஒரு நல்ல சென்ட்டை ஸ்மெல் பண்ணுங்க அப்படின்னு எப்படி இருக்கு சூப்பரான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் கொண்டு ஸ்மெல் பண்ணுங்கன்னா உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் மூக்கு வழியாக வரக்கூடிய அந்த ஸ்மெல்ல நல்லா உணர்றீங்க ஒரு சுகம் தருது அது சாக்கடை மோந்து பாருங்கன்னா மோந்து பார்ப்பீங்களா நீங்க தெரிச்சு ஓடிடுங்க ஏன் அது உங்களுக்கு தப்பான ஒரு உணர்வை கொடுக்காது உங்களுக்கு பிடிக்கல ஆமாவா இல்லையா சரி உங்களை அழகா வந்து ஒரு மசாஜ் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க வச்சு நல்ல ஆயுர்வேதிக் மசாஜுங்க நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு பாடி நல்லா ஃப்ரீ பண்ணி மசாஜ் பண்ணி விட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு பணமட்டையை வச்சு வெளு வெளுன்னு வெளுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் எப்படி இருக்கும் சரி நல்லா சூப்பராக ஜிலேபி ஜாங்கிரி குலோப் ஜாமுன் கொடுத்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும்ல நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா நல்லா வந்து குண்டூர் மிளகாய் காய வச்சு நல்லா அரைச்சு ஒரு கிலோ சாப்பிடுங்கன்னு எப்படி இருக்கும் உங்களுக்கு ஐம்புலன் எதில் எடுத்தாலும் இப்படித்தான் இந்த ஐம்புலன் வழியாக தான் வெளியிலேருந்து டேட்டா உள்ள ஒரு மோல் அதை புரிஞ்சுக்குங்க மெய் வாய் கண் மூக்கு செவியால் தான் உலகத்தை இதில் அடைக்கிடலாம் இதை தெரிஞ்சிருச்சுன்னா இது என்னன்றது தெரிஞ்சிருப்ப புரியுதா உங்களுக்கு எல்லாமே உள்ளுக்குள்ளதான் இருக்கு வெளியிலேயே தெரிஞ்சிங்கன்னா என்ன கிடைக்கும் மெய் உடம்பு சுகமா இருக்கணும் சுகவாசி எவன் இந்த புலன் வழியாக எவன் அனுபவிக்கிறான் மனம் அனுபவிக்கிறான் அவன் ஒரு விளங்காதவன் அவன் இப்படித்தான் கடைசியில் ஒரு கட்டத்துக்கு நான் தப்பா போறேன் நீ திருத்தன் அவன் அவனே பேசிட்டு இருப்பான் எவ்வளவு ட்விஸ்ட் பாருங்க முதல்ல நான் வீணா போறேன்னு ஃபீல் பண்றது அவன் தான் ரொம்ப தூரம் நான் தப்பா போயிட்டுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் திருத்து அப்படின்னு இவன் தான் சொல்லுவான் சேர்ற அவனை திருத்துறான் அவனே தான் அவனை திருத்துவான் அவனை திருத்தும் போது எனக்கு இது பிடிக்க மறுபடியும் அதுக்கே போறேன் போவான் இது எப்படி ஜெயிப்பீங்க இந்த கேம் நீங்க நல்லா புரிஞ்சு மெய் உடம்பு தொட்டா சுகமா இருக்குங்க ஓங்கி அடிச்சு ஐயோ நான் வரமாட்டேங்க ஏன் அந்த சுகம் உங்களுக்கு தேவைப்படுது வாய் டேஸ்ட் குண்டூர் மிளகா மேட்ரு ஸ்வீட் மேட்ரு ஞாபகத்தில் இருக்கா அதுவும் டேஸ்டா இருந்தா தான் பிடிச்சமா இருந்தா தான் ஏத்துப்பான் இல்லைன்னா கண் பார்க்கக்கூடிய பாரு நல்லா அழகா சூப்பரா ஒரு மாளவிகா மோகனன் மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்தா சூப்பருங்க அப்படின்னு பார்ப்பீங்க கோவை சரலாவ 80 வயசுல கொண்டு வந்து பாட்டினா எப்படி நீங்க பாப்பீங்க நீங்க இல்ல இன்னும் மோசமான நான் வந்து அழகுதான் விரும்புது உங்க மனசு அதுதானே உண்மை ஏத்துக்க மாட்டீங்களே அட்ராக்ஷனான பொருளை முன்னாடி வச்சாதான் உள்ளவே வரீங்க இல்லைன்னா எப்படி வந்து வரீங்க நீங்க எங்க போனாலும் எதுக்கு அட்ராக்ஷனான பொண்ணுங்களை ஹாஸ்பிட்டல் அடியில் நிப்பாட்டுறாங்க சொல்லுங்க அட்ராக்ஷன் விஷயம் தெரிஞ்சவும் அழகா ரூல் பண்ணிட்டு இருக்கான் மேல இருந்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க
நம்மெல்லாம் அவனுக்கு அடிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம அவனை போய் ஜெயிக்கணும்னு கூட சொல்லலாம், நம்மளை நம்ம ஜெயிக்கணும்ல. கண் விஷுவல்ஸ் அழகா இருக்கணும், நேச்சுரா இருந்தாலும் அழகா இருந்தா தான் பாப்பீங்க. கசா முசான்னு கன்றாவியா கேவலம் அசிங்கம் அப்படி இருக்கிறவங்களும் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும். இந்த சனியோட பாதிப்பு உச்சத்துல இருக்கிறவனுக்கு அந்த மாதிரியான இடத்துல தான் படுத்தா தூக்கம் வரும். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? அவன் கட்டத்தை பார்த்தா சொல்லிடலாம், சனி எங்க நீச்சத்துல இருக்கா உச்சத்துல இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா. அவன் வீட்டை போய் பாருங்க, எழுதி தரேன், நீச்சம் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் இடம் நல்லாவே இருக்காது. அப்படிப்பட்ட இடத்துல படுத்தாதான் அவனுக்கு தூக்கம் வரும். ஏன்? சனி கிரகம்ன்றது அந்த மாதிரியான ஒரு கிரகம், குப்பை கூளங்கள் தூசி இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அது நவகிரகத்தையும் பஞ்சபூதத்தையும் மனுஷனையும் எப்படி எப்போ உங்களுக்கு ரிலேட் பண்ண தெரியுதோ பிரபஞ்சத்தோட எல்லா ரகசியமும் ஒவ்வொன்றா தெரிஞ்சிடும். அவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை வச்சு தான் மனிதனையே முதல்ல வடிவமைச்சிருக்காங்க. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண் பார்க்கக்கூடிய பார்வையும் நல்லா பார்த்தா தான் உங்களுக்கு ஜாலியாக இருக்குது. தப்பு தப்பாக பார்த்தா ஏற்றுக்க முடியுதா? கேவலமான ஒரு பார்வையை பார்த்தா ஏற்க முடியுதா உங்களால்? மூக்கு ஸ்மெல்லும் ஃப்ராக்ரன்ஸ் மாதிரி இருந்தால் தான் ஏற்றுக்க முடியும். சாக்கடையே நம்மளால் ஸ்மெல் பண்ண முடியல. செவி நல்ல வார்த்தைகளாக கேட்டுக்கிட்டே இருக்கணும். வந்த இல்லை உங்களை அசிங்க அசிங்கமாக திட்டிட்டு இருக்கணும். உட்காருவீங்களா அவ்வளோ நேரம் நீங்கள் யாராவது உட்காருவீங்களாங்க? அப்போ என்ன நான் உங்களுக்கு என்ன தேவை? இந்த மொத்த உடம்பும் மறந்துடுவேன், ஏன்னா மனம் தான் தேவைன்ட்டு. நான் மனசுக்கு டேட்டாவை அனுப்புறது இந்த ஐம்புலன், மெய் வாய் கண் மூக்கு செவி காது. இந்த ஐம்புலனும் அப்போ வெளியில் இருக்கக்கூடிய மெட்டீரியல், இதுலேருந்து உள்ளே போகக்கூடிய அந்த கடத்தக்கூடிய அந்த பொருள் தான் மனம். இவனுக்கு என்ன தேவைன்னா சுகம் தேவை. இவனுக்கு என்ன தேவை? ஒத்துக்குங்க முதல்ல. நீங்கள் ஒத்துக்கலன்னா உங்களுக்கு ஞானம் வராது, சத்தியமாக வராது. சுகம்னா நீங்கள் தப்பான சுகம்னு நினைக்காதீங்க. எந்த விதமான சுகமாக இருந்தாலும் இதுக்கு தேவை. இப்போ தெரியுதா ஏன் அடிக்ஷனில்? இப்போ நமக்கு தெரியும் குடிச்சா என்னங்க இவ்வளோ கேவலமாக இருக்குது, இவ்வளோ கன்றாவியாக இருக்குது, இவ்வளோ நாத்தமாக இருக்குது, எப்படி தான் என் புருஷன் அதை குடிக்கிறானே தெரிலங்க. அவருக்கு நல்லா தெரியும், அவருக்குமே அது ஸ்மெல்லு பிடிக்காதுன்னு. கொஞ்ச நேரம் ஸ்மெல்லை போத்துட்டோம்னா அப்படியே காணாமல் போயிடுவார் கொஞ்ச நேரத்தில். ஏன்னா இங்கே எவனுக்கு ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கு யாருக்கு பிடிக்குது? எல்லாருக்கும் காணாமல் போகணுன்னு தான் ஆசை. ரியாலிட்டியில் இருந்தால் பெயின் வலி வேதனை கஷ்டம். ரியாலிட்டியை விட்டு அடுத்த தன்மைக்கு போகும்போது ஒருத்தன் ஜாலியாகவே இருக்கிறான். ஏன் வந்து பொண்டாட்டி முகத்தவே பார்க்க முடியும், டெய்லியும் குடிச்சிட்டு போகிறான். ஏன்னா அவனுக்கு பழக மாட்டீங்க. அப்போ என்ன குடிக்க அடிமையாகிடுறான். இங்கே எதுவுமே ஒரு பொருளை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போர் அடிச்சிருங்க. இவ்வளோதாங்க கான்செப்ட். அப்போ என்ன எல்லாத்துக்கும் இதுதான் உங்களுக்கு கேம். உங்களுக்கு வச்ச கேமே அதுதான். படைச்சி அனுப்பும்போதே மனசுன்ற ஒன்று கொடுப்பேன். மனசு உனக்கு கையால் தெரில அப்படின்னா நீ தப்பான வாழ்க்கையை தான் வாழ்வே, இஷ்டத்துக்கு போவே, அடிபடுவே, மிதிபடுவேன்றது ரூல். இதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இதை நாங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? இதனால் வரைக்கும் என்னை முன்னாடி வச்சு நீ ஓடுன்னு என் மைண்ட் என்னை ஓட வச்சுட்டு இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? மூக்கு நாங்க இறையும் அதையும் இதையும் போட்டு கடிவாளத்தை போட்டு இப்போ நான் சொல்கிறதான் நீ கேட்கணும், ஓடு. இப்போ வேற மாதிரியான மேஜிக்லாம் பண்ணுறான். அப்போ அப்பப்போ கன்வின்ஸ் பண்ணுறக்கா வருவான். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை பண்ணிடலாம், பிச்சிருவேன் எப்படி வசதி அப்படின்னு. சரி ஓகே, கேட்க மாட்டேன். வருவான் கடை சாகிற வரைக்கும் உங்களை அவுட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு செகண்டாக திரும்ப மாட்டான் அவன். அப்போ என்னன்னா உங்களை ரூல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மைண்டை நீங்கள் எப்படி ரூல் செய்வது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை இதுக்கு புரியுது? இல்லாட்டினா இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பிரயோஜனமே கிடையாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? முக்காவாசி குடும்பத்தில் முக்காவாசி இந்த கண்ட்ரீஸில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா அன்புன்னு போறீங்க, அப்புறம் அட்டாச்மெண்ட்டுன்னு சிக்கிக்கிறீங்க. அன்புலேயே நிற்க மாட்டேங்குது. அன்புனா இது உங்கள் புருஷன் எங்கே போயிட்டு இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது தான் அன்பு. ஏன் நம்பிக்கை அந்த அளவுக்கு இருக்கணும்? இருக்குதா அப்போ உங்களுக்கு? நீங்கள் வேறு தம்பி சும்மா இருங்க தம்பி, என் புருஷனை கூட்டி போய் கிளம்புறாமல் இப்போவே எனக்கு வந்து டார்ச்சரை தாங்க முடியல, நான் கண்டுக்காம விட்டேன்னா ஏதோ போய் என்னென்னவோ பண்ணிடுவாருன்ற அளவுக்கு திங்கிங் போகுது. ஆனால் உங்கள் திங்கிங் எப்படி நிற்க மாட்டேங்குது? அப்படி போனாலும் என்ன உயிராக போகிற போது இந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் நம்ம டீல் பண்ணி பார்ப்போன்னு எத்தனை பேர் நினச்சிங்க நீங்கள்? நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த மனசுக்கு என்ன தேவைன்னு நான் சொல்லுங்க கொஞ்சம் தயவு. மனசுக்கு தேவை என்ன? சுகமாக இருக்கணும். பெரும்பாலான குடும்பங்களில் சண்டை வர்றதுக்கு மெயினான காரணம், பெண்கள் கோச்சுக்கிறதுக்கு கடுப்பாகிறதுக்கு காரணம் என்னென்னா ரிப்பிட்டேஷன் அண்ட் இரிட்டேஷன். இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். கணவன்மார்கள் ஒரே வேலை 24 மணி நேரம் நீங்கள் செய்யணும். வீட்டை விட்டு வெளியில் வந்தால் ஒரு 4-5 விதமான காட்சி பொருள்கள் கண்ணுக்கு, உங்களுக்கு புலன்களுக்கு இன்பம் கிடைக்கிது, ஸ்மெல்லுக்கு உங்களுக்கு இன்பம். வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு என்ன புலனுக்கு என்ன இன்பம் கிடைக்கிது உங்களுக்கு? அப்போ இன்பம் குறையுது வீட்டில் இருக்கும்போது. அந்த புலன்கள் வழியாகவே ஏறக்கூடிய இன்பம் அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. கிடைக்காம பிள்ளைய பார்க்குறாங்க, புருஷனை பார்க்குறாங்க, சமைக்கிறாங்க, துவைக்கிறாங்க, துணி காய போடுறாங்க, மறுபடியும் வந்து தூங்குறாங்க. போதா குறைக்கு இதெல்லாம் பண்ணி முடிச்சா வீட்டில் வந்து நம்ம திட்டு வேற. ஒரு சில குடும்பத்தில் இப்படியும் இருக்கும், ஒரு சில குடும்பத்தில் அப்படி இருக்கும். இருக்கிற ஃபேக்டை மட்டும் புரிஞ்சுக்குங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னு வந்து கேட்டிங்கன்னா, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், வீட்டில் நாம் வாழும்போது நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய நோக்கம், சிந்தனை, செயல் எல்லாமே வீட்டை வளர்க்கணுன்றதுல உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த உயிருக்கு தேவைன்ற ஒன்றை நம்ம பார்க்கவே இல்லை. ஒரு நாய் இருந்தால் அதுக்கு பசிக்குன்னு தோணுது உங்களுக்கு.
பசி மட்டும்தான் ஒருத்தனுக்கு தேவையா இருக்குமா? உங்களை கல்யாணம் பண்ணிட்டா காலம் ஃபுல்லா உங்களுக்கு உழைச்சு கொட்டணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு உங்களுக்கு? அந்த உயிர் அந்த கர்மாவை கழிச்சுக்கிறக்கா வந்திருக்கு? இந்த ஜென்மத்துல நீ ஆம்பளையா பிறந்திருக்கலாம், போன ஜென்மத்துல அவங்க பொம்பளையா பிறந்திருக்கலாம், இல்ல அவங்க ஆம்பளையா பிறந்திருக்கலாம், இல்ல வந்து நாயா பேயா கூட பிறந்திருக்கலாம். புல்லாகி பூடாகி பாம்பாய் தேலாய் கணங்களாகி அசுரராய் பல் மிருகமாயி நான் போயிட்டே இருக்கிறார். என்ன போனா பாட்டே அவ்வளவு பெருசா இருக்குது, அது பாட்டு பாடி முடிக்கிறக்கே அரை மணி நேரம் ஆகும் போல. இப்பிறவி போய் நெப்பிறவி வாய்க்குமோன்றாங்க. இப்ப மனித பிறவியை விட்டுறாதீங்கப்பா, அது கிடைக்கிறதே கஷ்டம்ப்பா. அரிது அரிது மானிடராய் புறத்தில் அரிதுன்றாங்க. யாரு அவ்வையா சொல்றாங்க? இங்க பாருங்க, இதான் பிரச்சனை. எல்லாமே தெரியுது நமக்கு, ஆனா என்ன எதையும் ஃபாலோ பண்ணல. இதுதான் ஒரே ப்ராப்ளம். ஒரு வார்த்தையை நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம்னா உயர்ந்த நிலைக்கு போயிடும். உங்களுக்கு எனக்கு ஒரே டிஃபரன்ஸ் தான் சொல்லட்டுமா? என்னோட நீ அறிவாளிங்க, நானே சொல்றேன். நான் புக்கு படிக்கிற பழக்கமே கிடையாது, அதிகமாக நான் புக்கு படிச்சது இல்லை, இது வரைக்கும் ஒரு புக்கு கூட நான் ஃபுல்லாக படிச்சதில்லை. மிகப்பெரிய சோம்பேறி, பட் ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் இட். ஏன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சோம்பேறியால் தான் ஒரு செயலை விரைவாக எப்படி செய்து முடிப்பது என்று குறுக்கு வழி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சதுதான் பரம்பொருள் யோகம். எப்படி வசதி உங்களுக்கு? அடிக்ஷன் டுவார்ட்ஸ் எ ஹெல்த்தி திங் இஸ் அ ரைட் திங். நீங்கள் அடிக்ஷன் ஆகணும், எதில்? நல்ல விஷயத்தில் அடிக்ஷன் ஆக வேண்டும். நான் எதில் அடிக்ஷன் ஆகிட்டேன்? டீ கோட் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுல அடிக்ஷன் ஆகிட்டேன். முருகப்பெருமானோட அருள்னால, வள்ளல் பெருமானோட அருள்னால, காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அருள்னால இது நடந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த உண்மையை நாம் கற்றுக்கொள்ளும் வரை 100% நாம் வாழக்கூடிய வாழ்வு பயனற்றது, வீணானது. எத்தனை பேர் இதை ஏற்றுக்கிறீங்க இன்னைக்கு? நீங்கள் வள்ளல் பெருமானே சொல்லியிருக்கிறார், நான் சொல்லலை, கற்றது அனைத்தும் பொய்யே அப்படிங்கிறார். நீ என்ன ராக்கெட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய பிஹெச்டி முடிச்சிருந்தாலும், எவ்வளோ பெரிய இஸ்ரோ சயின்டிஸ்ட் நாசா சயின்டிஸ்டாக இருங்க, கற்றது அனைத்தும் பொய். என்ன இருக்கிறது தானே கண்டுபிடிச்சிங்க, வேறு எதை கண்டுபிடிச்சிங்க? புதுசாக ஏதோ புதுசாக கிரியேட் பண்ண மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க. உண்டது அனைத்தும் மலமே, சாப்பிட்டதெல்லாம் மலமாக போயிடுச்சுங்கிறார். எப்படி கற்றது அனைத்தும் பொய்யே, உண்டது அனைத்தும் மலமே, படியாத படிப்பை சொல்லி தருகிறோம் வம்மீன் அப்படின்னு. குவே படிக்காத படிப்புப்பா, நீ கடை நீ பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் இந்த புலன்களுக்கு இன்பம் கொடுக்குறக்காக தான்ப்பா ஓடிக்கிட்டே இருக்கிறேன்றாரு. வீடு கட்டுறீங்க எதுக்கு? நாலு பேர் வந்து போகிறேன் உங்களை, ஏன் சின்ன வீடாக கட்டினா ஏற்றுக்க மாட்டீங்களா? நீங்கள் அப்படியே சின்ன வீட்டில் இருக்கிறனால இருக்கலாம், ஆனால் உன் மனம் ஏற்றுக்க மாட்டேங்குது. வீடு கட்டுற தப்புன்னு சொல்ல, வீடு கட்டினா ஒரு நாலு பேர் வந்து புகழணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கார் வாங்கினா நாலு பேர் வந்து புகழணும்னு நினைக்கிறீங்க. ஆக மொத்தம் உங்களுடைய மொத்த இன்பத்தை யார் கையில் கொடுத்துருக்கீங்கன்னா, ஆப்போசிட்டில் வரவன் போகிறவங்ககிட்ட பூரா உங்கள் ரிமோட் இருக்கு, அவன் சேனலில் மாத்திரம் நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ நீ கோவப்படணும், கோவப்படு அப்படின்னு ஏதாவது திட்டி விட்டானா கோவப்படுறீங்க. இப்போ எனக்கு கோவப்படுறது பிடிக்கல, இப்போ நீ சிரின்னு ஏதாவது ஜோக் சொன்னாதான் சிரிக்கிறீங்க. உங்கள் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? ஊரில் இருக்கிற எல்லா கையிலையும் இருக்கு, உங்கள்கிட்ட இல்லை. உங்கள் கண்ட்ரோல் எவ்வளோ ஒரு மோசம், நான் ஏதாவது தவறாதுன்னு சொல்கிறேன்னா நான். நம்ம அப்படி எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோன்றது தெரியுதா? நான் இப்படி நான் இவ்வளோ உண்மை இன்னும் நான் பேசலாம், இன்னும் ரெண்டு நாள் பேசலாம், அவ்வளோ கண்டென்ட் இருக்கு, ஆனால் ஒன்றும் இல்லைன்றதான் மேட்ரு. ஆனால் புரிஞ்சுக்கோங்க, இவ்வளோ உண்மை வெளியில் சொல்லாமல் நான் பாலிஷ்டாகவே எப்படி பேசி உங்களுக்கு உண்மையை புரிய வைக்க முடியும்? ஏதாவது புரிய வைக்க முடியுமா? பாலிஷாக பேசினா ஏதாவது புரியுமா உங்களுக்கு? இவ்வளோ நாள் எல்லாரும் பாலிஷாக தான் பேசுகிறாங்க, என்ன கற்றுக்கிட்டீங்க நீங்கள்? ஆழ்ந்த உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆழ்ந்த அவமானங்களுக்குள் செல்ல வேண்டும். இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க, முதல்ல அவமானத்தை ஏற்கும் மனிதனுக்கு கடவுள் பக்கத்திலே வரமாட்டார். ஏன்னா அகங்காரத்துக்கு தான் அவமானம், உங்களுக்கு அவமானம். நீங்கள் ஆத்மாங்க, உங்களுக்கு என்னங்க அவமானம்? அது பரிசுத்தமானது, இறைவன்கிட்ட இருந்து வந்தது அது. அதனுடைய ஆற்றலே வேற லெவல். நீங்கள் தான் அது, அதுதான் நீங்கள். சுப்பிரமணி மகாவிஷ்ணு குபேரன் அவர் இவருன்னு இருக்கிற அது இல்லை, அது அது நீங்கன்றது அது அதுன்றது நீங்கள். ரொம்ப குழப்பறணும், அதுக்கு பேர் வைக்காதீங்க, ஊர் வைக்காதீங்க, டிசைன் வைக்காதீங்க, வடிவம் வைக்காதீங்க, ஷேப் வைக்காதீங்க, எதுவுமே வைக்காதீங்க. அது அதுக்கு பேர் என்ன? அது அது எதா வேணா இருந்துட்டு போகுது. அதனாலதான் அது மிளிரும், அது ஒளிரும்பாங்க நான் சித்தர்கள். ஏன்னா அவங்களுக்கே தெரிய மாட்டீங்க அது என்னதுன்னு. இறைவன் சொன்னாலும் தப்பு, ஏன்னா இப்போ இறைவன்ற வார்த்தை ரிப்பீட்டட் ஆகி போய் ஏதோ எங்கேயோ உட்காந்து உங்களால் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க இந்த ஷேப்பே வந்து இந்த கையில காஸ்மிக் எனர்ஜி வாங்கி இந்த கையில கொடுக்கறதா? மனிதனே பண்ண முடியாது, நம்மளே பண்ணலாம். ரைக்கி ஹீலிங் முடிச்சவனே பண்ணலாம். இதுக்கு எது பண்றதுக்கு எதுக்கு கடவுள் உங்களுக்கு? அப்போ நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா உணர்ந்துடணும். தயவு செய்து உங்கள் திருவிடுகளை பிடித்து கேட்டுக்கொள்கிறேன், அவமானப்படுவதற்கு நீங்கள் தயாராகி விடுங்கள். எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நிகழலாம். டெய்லி நான் குறைஞ்சது ஒரு இடத்துல ரெண்டு இடத்துலையாவது அவமானப்படுத்தப்படுவேன், நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி. ஏதாவது நியூஸ் வந்து நீ அவமானப்படுத்துகிற மாதிரி வரும், நேரடியாகவும் அவமானப்படுத்துகிற மாதிரி வரும். இதை நாம் கண்டுகொள்ளக்கூடாது. ஏன்னா இந்த உலகம் அடுத்த கட்டம் செல்வதற்காக இறைவன் பரிணாம வளர்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்.
பரிணாம வளர்ச்சின்றது என்ன? எவல்யூஷன் ப்ராசஸ். உயிர்கள் வந்து வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்போ அதனுடைய அறிவு செயல்படும் போது அது செயலாக வெளிப்படும் தானே? அறியாமலையும் வெளிப்படலாம், அறிவுலையும் வெளிப்படலாம். அறிவில் வெளிப்படும் போது பிரச்சனை இல்லை. அறியாமலே வெளிப்படும் போது யார் அனுபவிக்கிறது? நம்ம தான் அனுபவிச்சாகணும். அப்போ இந்த அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த அறிவு என்பது வெளிப்படும் போது வலியும் வேதனையும் வருமா வராதா? அதை ஏன் ஏற்றுக்க மாட்டோம்? நீங்கள் வழியிலேயே கவனம் செலுத்தி கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு வலிதான் அதிகம் எடுக்கும். இஃப் யூ ஃபோக்கஸ் ஆன் த பெயின் யூ வில் கெட் மோர் ஹர்ட். இன்ஸ்டிட் ஆஃப் இட் ஃபோக்கஸ் ஆன் த லெசன்ஸ் யூ வில் கெட் என்லைட்டன்ட்ன்றாங்க. எத்தனை பேருக்கு புரியுது இந்த மேட்ரு? தெளி கிளியராக சொல்கிறேன், புரிஞ்சுக்குங்க. நீங்கள் காயத்தின் மீதே கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு வலியும் வேதனையும் மிக மிக அதிகமாக இருக்கும் கால காலத்துக்கும். நீங்கள் காயத்தின் மீது உங்களது கவனத்தை செலுத்தாதீர்கள். அதில் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்று அந்த பாடத்தின் மீது கவனத்தை செலுத்துங்கள், நீங்கள் ஞானி ஆகிவிடுவீர்கள். இப்போ எத்தனைக்கு புரியுது? நமக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, காயத்தவே பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனால் அதில் இருக்கக்கூடிய பாடத்தை பார்க்கவில்லை. சரி, பாடத்தை நம்ம ஒரு சில பேர் கற்றுக்கிட்டாலும் ஒரே நாளில் வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறோம். எப்படி மாறும்? 60 வருஷம் 70 வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, 30 வருஷம் 40 வருஷம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, பல செயல்களை செய்துட்டு, 10 நாள் அன்னதானம் போட்ட தம்பி ஒரு ரிசல்ட் வரல நிறுத்திட்டேங்கிறான். இவனுக்கு ரூட்டை நம்ம காட்டதான் முடியும். நானே கூட சேர்ந்து நடக்க முடியுமா? நான் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டிசைனில் கர்மவினியை செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க. ஏன் சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏன் ஏற்றுக்க மாட்டான்? ஏன்னா நல்லா தெரியும், மறுபடியும் அவன் சேட்டை பண்ணுவான். இவனை சூஸ் பண்ணாலும் இவனால் இந்த சமூக நல்லா புரிஞ்சுங்க பிரதர், உங்களை இறைவன் சூஸ் பண்ணால் உங்களால் இந்த சமூகத்தை ஒரு 10 பேருக்கு உபயோகமாக இருந்தால் உங்களை செலக்ட் பண்ணுவார், இல்லைனா செலக்ட் பண்ண மாட்டார். இவன்கிட்ட ஒரு பொருளை கொடுத்தா ஒரு 100 பேருக்கு போய் பத்திரமா சேருன்ற நம்பிக்கை இருந்தா தானே கொடுத்து, நீங்களே அப்போ தானே கொடுத்து அனுப்புவீங்க. கொடுக்குறத முதல்ல கரெக்டாக அவன் கொண்டு போய் சேவ் பண்ணானே லட்சக்கணக்கில் பணம் கொடுப்பீங்கன்னா எப்படி கொடுப்பீங்க? உங்களுக்கே இவ்வளோ அறிவு இருக்கும்போது அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? இந்த பொருளையும் இந்த பக்குவத்தையும் இந்த ஞானத்தையும் அவன் வந்து இவன்கிட்ட கொடுத்தா இவன் மிஸ்யூஸ் பண்ண மாட்டான் அப்படின்ற தன்மை இருந்தா தானே அவங்க வந்து அந்த நம்பிக்கையை கொடுப்பாங்க, அந்த நம்பிக்கையோடு அந்த பொருளை கொடுப்பாங்க. இவன்கிட்ட கொடுத்தா எப்படி மிஸ்யூஸ், இதை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? உங்களோட எப்படி உங்கள் சிவில் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி மேலே ஒரு டீம் இருக்காங்க. இவங்களுக்கு வேறு என்ன, உங்கள் கர்மா பேலன்ஸ் ஷீட்டை செக் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு இவன் வந்து உதவி பண்ணியிருக்கான், எந்த மனநிலையில் பண்ணியிருக்கான், எப்படிலாம் பண்ணியிருக்கான், அதான் எக்ஸாம்னு சொன்னோம் இல்லையா? இப்போ நாலு பின்ன எனக்கு ஏதோ ஒரு அட்டமா சித்தி ஒன்று கொடுக்குறான்னு வச்சு கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏதோ ஒரு சித்தி வருது, கண்ணில் பார்த்தோன்னு எரிக்கிற பவர் வந்துருந்து வச்சு கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் வந்துருது அப்படின்னா, இப்போ அந்த லிஃப்ட் நடந்த மேட்டர் சொன்னால கோயம்புத்தூர் போயிருந்தப்போ நடந்ததுங்க அப்படின்னு, இவன் பண்ண வேலைக்கு நான் ஒரு பக்குவமற்ற ஒருத்தனாக இருந்தால் இவனுக்கு என்ன கொடுக்குன்னு யோசிச்சாங்கன்னா வேணும்னே இவனை டிஸ்ட் பண்ணி விடுவோம், இவனுக்கு கோவம் வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணும்போது சாரி சார் நான் தப்பு பண்ணால் நான் எதுக்கு 15 சாரி கேட்கணும் கேட்டாலும் இப்போ நான் பாஸ். ஒருவேளை நான் கோவப்பட்டிருந்தேன் கடுப்பாயிருந்தேன் அப்படின்னா இப்போது கண்ணால் பார்த்தோன்னே எரிக்கிற பவரை நம்ம கொடுப்பாங்களா? இவன்கிட்ட கொடுத்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் எரிச்சிருவான். நினைப்பாங்களா மாட்டாங்களா? இப்போ தெரியுதா நமக்கு ஏன் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சா அது ஏன் அமைய மாட்டேங்குதுன்ற உண்மை இப்போ புரியுதா? ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் சரியாக பயன்படுத்தலை. நீங்கள் உடனே கேட்கலாம், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ஆழமான மனசில் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரொம்ப கிளியராக தெரியும். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி நாம் நமக்கு கொடுத்த பொருட்களை மிகச்சரியாக பயன்படுத்தவில்லை. புரியுதா புரியலையா? உங்களுக்கு சொந்த பந்தத்தை கரெக்டாக பயன்படுத்தலை, அம்மா அப்பாவை கரெக்டாக பயன்படுத்தலை, கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தலை. எனக்கு தெரிஞ்சதில் ஒருத்தருக்கும் விளங்காதவன், பேர் சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. சனி பகவான் ஆட்சியில் இருக்கிறப்போ அவரே நீதிக்காரகன், அவர் எவ்வளோ நேதி நீதி நேர்மன் நியாயம் பேசுவார். அவர்கிட்ட இருந்து அந்த ஆட்சி போகும்போது நல்ல சனி கொடுக்க எவர் தடுப்புன்ற மாதிரி வேறு லெவலில் பணம் கொடுப்பார். அவர் கொடுக்கறது கொடுத்து வேடிக்கை பார்க்குறது என்ன பண்ணுறான்னு, சும்மா அவங்கள பொறுத்த கலர் பேப்பர் தானுங்க, உங்களுக்கு தானுங்க கோடி கோடியாக போனோம், அவங்களுக்கு என்ன வெறும் கலர் பேப்பர் தானே, சும்மா அப்படி அடிச்சு விட்டு வேடிக்கை பார்த்தா உருப்படியாக அதை வச்சு தொழில் பண்ணி மேலே எப்படி முன்னேறதுன்னு நினைக்கிறேன். அவனே 10 வருஷம் கஷ்டப்பட்டு வீடு வாசல்லாம் வித்துட்டு நீங்கள் நல்ல தன்மைக்கு வந்திருக்கான். மறுபடியும் அப்புறம் அந்த பணத்தை வச்சு நான் பார் ஆரம்பிக்கிறேன், அதை ஆரம்பிக்கிறேன், இதை ஆரம்பிக்கிறேன், இன்னும் ஒரு 100 பேரை கொல்ற பிளானை போட்டிங்கன்னா என்ன ஆகும்? எந்திரிக்க முடியாத அளவுக்கு சனி பகவான் படுக்க வைத்து விட்டார். ஏன் கொடுத்தவருக்கு எப்படி படுக்க வைக்கிறதுன்னு தெரியாதா? இதெல்லாம் ஏற்றுக்கிற கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சத்தியத்தின் பாதையில் நீங்கள் நிற்கவில்லை என்றால் நீங்கள் அடி வாங்குற அடி ஒவ்வொன்றும் மிகப்பெரிய லெவலில் இருக்கும். எத்தனை இதுக்கு புரியுது? இது ஏற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் வலிக்குமானா அதுதான் உண்மை. ஒவ்வொரு செகண்டு விழிப்புணர்வாக இருக்கணுன்ற ஏன் இப்போ புரியுது? அந்த ஆளுங்க இவன் என்ன டெஸ்ட் வைக்கிறாங்கன்னே தெரியாது என்ன. அப்போ எப்படி ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் இன்னொரு உயிர் கஷ்டப்படாமல் நம்ம நடந்துக்கிறதுக்கு பேர் தான் சத்தியம்.
இந்த சத்தியமும் நேர்மையும் நீதியும் எப்ப அதிகமாகுதோ உங்களுக்குள்ள நீ இறைவனை தேடி போகவே தேவையில்லை. ஃபார்முலாவே இதுதான். ஒருவனுக்கு இறை நம்பிக்கையே இல்லை என்றாலும் பரவாயில்லை, பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற தான தர்ம சிந்தனை மட்டும் வந்து சிந்தனை மட்டும் வந்து விட்டது என்றால், கொடுத்து ஓ கூட வேணாமா, கொடுத்து ஓன்ற சிந்தனை உண்மையா வரணும் வந்து விட்டது என்றால், இவன் இறைவனை தேடி போக தேவையில்லை, இறைவன் இவனை தேடி ஓடி வந்து விடுவார் என்றாங்க. எப்படி இருக்கு? அகத்தியர் பெருமான் அருள்வாக்குங்க, நான் சொல்ல இது எப்படின்னா, இறைவன் ஓடி வந்து விடுவாரோ, ஓடி வந்து உங்களை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாரா, உயிரை கொடுப்பார். எப்படி உயிரை கொடு? என் பிள்ளைய என்ன மீறி தொடரா பார்க்கலாம் நிற்பார் முன்னாடி. ஏன்? அவன் பிள்ளைய ஆயிட்டீங்க, இப்ப நீங்க ஸ்பெஷல் குழந்தை ஆயிட்டீங்க. எல்லாரும் கடவுளின் குழந்தைகள் தான், கடவுளுக்குன்னு செல்ல குழந்தைங்க இருக்க மாட்டாங்களா, இருப்பாங்களா மாட்டாங்களா? அப்ப எப்போ நானும் உங்களை மாதிரி சேட்டை பண்ணிட்டு தெரிஞ்சவன் தான் என்ன அருணகிரிமன்னாவருக்கு மேலே நீங்க எல்லாம் பெரிய சேட்டை பண்ணிருக்க போறீங்க, அவருக்கு மேலே நீங்க எல்லாம் பெரிய இதா இருந்திருக்க போறீங்க. பெரிய பெரிய திருடர்கள் எல்லாம் ஞானிகளா மாத்திருக்காங்க, பெரிய பெரிய அவமானம் செஞ்சவங்க எல்லாம் ஞானியா மாத்திருக்காங்க. நமக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம் யாரும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எப்போ நம்ம ஏத்துக்கிறோமோ, நம்ம செய்யறது தப்பு தான், நம்ம இவ்வளவு நாள் வந்து புருஷனை மிதிச்சிட்டோம், பொண்டாட்டியை மிதிச்சிட்டோம், இதை பண்ணிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை மதிக்கல அதை மதிக்கலன்னு எப்போ நீங்க உணர்ந்து விடுகிறீர்களோ, அப்போ உங்களுக்கு மன்னிப்பு என்பது இறைவன் கொடுத்து விடுவார். எத்தனை இடத்துக்கு புரியுது? ஆனா கவரணும், அவ்வளவு பாவத்தை பண்ணி வச்சுட்டு மொத்தமும் பதிவா உள்ள இருக்கு, நீங்க என்ன ஏமாத்தலாம், கடவுள்லாம் ஏமாத்த முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே உட்காந்து அவருக்கு வேலையே ரெக்கார்ட் பண்றதுதான், உள்ள உட்காந்து விடுற மூச்சுல இருந்து ஒவ்வொரு பேச்சுல இருந்து அவருக்கு வேலை என்ன, அனைத்தையும் ரெக்கார்ட் பண்றது, ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. இறைவன் ரெக்கார்ட் பண்ணல, இறை அம்சம் ரெக்கார்ட் பண்ணுது. இறைவனெல்லாம் நீங்க கணிக்கவே முடியாது, இதுக்குள்ளெல்லாம் கணிக்க முடியாது. நீக்க மரம் நிறைந்திருக்கும் பேராட்டல். அகத்தியர் போகர் போன்றவர்களே இவரோட அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறக்க, இது எங்க போய் முடியும்னு தெரியாம இன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியா தான் டிராவல் பண்றாங்க, இன்னும் அத்தனை அண்டங்களை பார்க்கலாம், அத்தனை உயிர்களை பார்க்கலாம், அத்தனை பேருக்கு அருள் பாலிக்கலாம், ஆனா இன்னும் முடிய மாட்டேங்குதுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம மனித பிறவி, நம்மளாம் மனிதன் நினைச்சீங்கன்னா, 2 minutes கண்டோலன்சஸ் ஃபார் யூ, ஆழ்ந்த இரங்கல்கள். ஏனென்றால் கேப்டன் மார்வல் மாதிரி நம்ம எந்த அண்டத்துக்கு வேணாலும் போகலாம், எங்க இருந்து வேணாலும் போகலாம். மறை சித்தி குளியை அட்டமா சித்து அனிமா லகிமா கரிமா மகிமா பிராப்தி பிரகாமியம் வசித்துவம் மீசத்துவம் அணுவை போல சிறியதாகுதல், மலையை போல பெரியதாகுதல், காற்றை போல லேசாகுதல், கனமாகுதல், பஞ்சபூதங்களையும் தன்மையப்படுத்துதல், நவகிரகங்களை தன்மையப்படுத்துதல், இந்த மாதிரி ஏகப்பட்ட சித்திகளை ஒவ்வொரு மனிதனும் பெற்றிருந்தார்கள். நல்லா புரிஞ்சுங்க, ஆத்மாக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. ஆனா இந்த ஆத்ம சரி இதெல்லாம் அடைஞ்சு நான் என்னப்பா பண்றது, நீ ஒன்னும் பண்ண வேணாம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, ஒரு டிராவல்ல போறீங்க, போகும்போது இவ கொண்டு போங்க, உங்களுக்கு வெயிட்டா இருக்கானா, கொண்டு போக வேண்டியது உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்னங்க பிரச்சனை? ஒரு தங்க தட்டை கொடுத்து போய் இதை வச்சு வித்து புழைச்சுக்கிட்டானா வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க, ரோடு ரோடா போய் இதுல ஏதாவது போடுங்க ஐயா, இதுல ஏதாவது போடுங்க ஐயா, இதுல ஏதாவது போடுங்க ஐயா. அப்ப எப்படி இருக்கும் உணர்ந்தவனுக்கு, எப்படி இருக்கும் அதெல்லாம் பார்க்கும்போது? ஒரு சில பேர் குதிச்சிருவான், இது போங்கடா உங்ககிட்ட எல்லாம் வாழ்ந்த ஒண்ணுதான், வாழ போனா என்னை விட்டுருங்கடா, அவன் தெரிச்சிருவான் என்னை விட்டா போய் எஸ்கேப். பல பேர் அப்படிதான் எஸ்கேப், எவனும் வரமாட்டான். இந்த உண்மையை உணர்ந்தா முன்னாடி போல வரவும் மாட்டான், வந்தாலும் சொல்றேன் நல்லா தெரியும். அவன் 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 குடும்பத்தை அசிங்கப்படுத்தி, அவன் தோண்டி எடுத்து பேசி, அவனை அசிங்கப்படுத்தி காயப்படுத்தி, நபிகள் நாயகத்தை என்ன பண்ணீங்க, துரத்துனீங்களா இல்லையா, கல்லெடுத்து அடிச்சு துரத்துனீங்க. உண்மையை போதிக்க வந்தப்போ இஸ்லாத்துல இருக்கிறவன்ட கேட்டு பாருங்க, அதுக்கப்புறம் தான் ஏத்துக்கிட்டாங்க அவரை. ஈசனுங்க ஈசனை புட்டுக்கு மனுஷன் வந்தப்ப என்ன பண்ணீங்க, வெளு வெளுன்னு வலுத்தீங்களா இல்லையா? சரி, வள்ளலார் என்ன பண்ண வச்சீங்க, கடைவிரித்தேன்னு கொள்வார் இல்லை, ஒருத்தன் கூட வரலையப்பன்னு அவரே ஃபீல் பண்ணிட்டு போயிட்டாரு. பெரிய பெரிய ஆட்களுக்கே இதுதான் நிலைமைனா, நம்மள மாதிரி சின்ன சின்ன ஆளுங்கெல்லாம் வந்தா விடுவீங்களா நீங்க, முடிச்சு கட்டிடுவீங்க. ஆனால் இறைவன் துணை நிறுந்து நமக்கு சேவகம் செய்வார். அப்படி ஃபார்மாகும் உங்களுக்கு, உங்களுக்கு என்ன வேணுமோ டைம் டைமுக்கு டான் 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 வரும், நம்ப மாட்டீங்க. நீங்க இறைவனை நம்பினோர் கைவிடப்படார், எழுதி வச்சுங்க, 100% சத்தியமான வார்த்தை. நம்பணும், உங்களுக்கு நம்பிக்கை வரல, வராததுதான் பிரச்சனை.